So and thank God for this blessed camp God gave us this year and for all the blessings he commanded upon us. இந்த வருடமும் கர்த்தர் நமக்கு தந்ததான விதமான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த முகாமிற்காகவும் தேவன் நம்மேல் பொழிந்தருளின அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் இன்னும் ஒருமுறை கூட கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் அனுகிரகிச்சினட்டுவண்டி சமச்சிரம் வந்து ஆசீர்வதிம்பபண்ணட்டுவண்டி ఈ యవనస్తుల మకామ కొరకును ఆశీర్వదింపబడినటువంటి ప్రతి నిమిషం దేవుని కొరకు మనము కృతజ్ఞులమై మరొకసారి కనబడుచున్నాము. మే ద లార్డ్ ఎనేబుల్ us to preserve the blessings that we have been given these days so that we can live in the presence of God and be ready for the coming of the Lord. நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜீவித்து கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படும்படியாக தேவன் நமக்கு தந்ததான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவனுக்கு சன்னிதானமுள்ள உண்டி தேவனை ராகுறதுக்கு சித்தப்படுத்திக்கொள்ள நிமித்தமும் தேவன் அனுகிரகించిన ஆசீர்வாதங்களன்னி காப்பாற்றுறண்டக்கு தேவன் நமக்கு கிருப அனுகிரகించును గాక. We thank God for the peace and oneness and unity and harmony the Lord commanded in our midst in these days of camp. இந்த முகாமின் இந்த நாட்களிலே தேவன் நம் மத்தியில் கட்டளையிட்டதான அவருடைய சமாதானத்திற்காக ஐக்கியத்திற்காக ஒருமைப்பாட்டிற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ఈ முகாம యొక్క దినములలో ప్రభు అనుగ్రహించినటువంటి సమాధానము కొరకును ఐక్యత కొరకును ఏకత్వము కొరకును దేవునికి కృతజ్ఞులమై ఉన్నాము. In spite of all the inconveniences you all put up with us with the patience therefore we are grateful to you all. பல சௌகரியங்கள் நமக்கு மத்தியில் காணப்பட்டாலும் கூட நீங்கள் பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்து எங்களோடு கூட ஒத்துழைத்தபடினால் உங்களுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். அநேகமானவற்றின் அசௌகரியல மத்தியிலும் கூட மீரందరూ கூட మాతో ఏకీభవించినందుకు కొరకే మీ నిమిత్తము కూడా మేము కృతజ్ఞులమై ఉన్నాము. Shall we open our Bibles to Galatians chapter 5. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்புவோம். கலாத்தியருக்கு எழுதின பத்திரிகை 5ஆம் அத்தியாயமுக்கு మన గ్రంథములను తిరిపేదము. Galatians chapter 5 and verse 1. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். கலாத்தியருக்கு எழுதின பத்திரிகை 5ஆம் அத்தியாயமும் మొదటి వాక్యము. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நெகுத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சியோதனை நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். Stand fast therefore in the liberty wherewith Christ hath made us free and be not entangled again with the yoke of bondage. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரமலு. Here St. Paul is exhorting us to stand fast in the liberty wherewith Christ has made us. கர்த்தர் நமக்கு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நாம் உறுதியாய் நிலை கொண்டு நிற்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் இங்கே நமக்கு புத்திமதி கூறுகிறார். கிறிஸ்து மனக்கு அனுகிரகించినటువంటి స్వాతంత్రములో నిలిచి ఉండవలెనని చెప్పి పరిశుద్ధుడైన పౌలు ఇక్కడ మనకి హెచ్చరిక చేయుచున్నాడు. Be not entangled again with the yoke of bondage. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் இருங்கள். நீர் மரலா தாசுமனு காடிக்கிறந்தா சிக்கு கொனகுடி. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரமலு. God expects that we should live in the liberty which God has given us. தேவன் நமக்கு தந்து உண்டாக்கி தந்திருக்கிறதான அந்த சுயாதீனத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். தேவுடு மனக்கு அனுகிரகించినటువంటి ஆ స్వాతంత్రములో నిలిచి ఉండవలెనని தேவుడు మన యుండి ఎదురు చూచుచున్నారు. God expects that man should live in perfect liberty. மனிதன் பூரணமான ஒரு சுயாதீனத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மனுஷடு பூர்ணமான స్వాతంత్రములో జీవించవల్లనే దేవుడు ఎదురుచూచుచున్నారు. That was the purpose for which man was created. இந்த நோக்கத்திற்காகவே மனிதன் సృష్టిக்கப்பட்டான். ఈ ఉద్దేశము కొరకే మనుషుడు సృష్టింపబడెను. However, because the first man committed sin in the presence of God, he lost his liberty. ஆனாலும் கூட முதல் மனிதன் தேவ சமூகத்திலே பாவம் செய்தபடியினால் தன்னுடைய சுயாதீனத்தை அவன் இழந்து போனான். அனினோ மொதட்டி மனுஷடு தேவனி సన్నిதிலே பாவம் చేసినது వలన தனக்கு இவ்வபண்ணட்டுவண்டி స్వాతంత్రమును పోగొట్టుకొనిను. He became a captive of sin and Satan. அவன் பாவத்திற்கும் சாத்தானுக்கும் ஒரு சிறை கைதியாக அவன் மாறினான். அதடு பாவமுனக்குனு சாத்தானுக்குனு ஒரு சிறை கைதியாக மாற்றப்படெனு. He lost the freedom that was given to him
to do the will of God. தேவசித்தம் செய்யும்படியாக அவன் கணிக்கப்பட்டதான அந்த சுயாதீனத்தை அவன் இழந்து போனான். தேவனி சித்தம் செய்ய நிமித்தமோ அதன் கணிக்கரியஞ்சபடினட்டுவண்டி ஆ சுவாதந்திரமனு அதடு போகட்டுகொனேனு. Today the man whom we see in this world is not a free man. இன்று இந்த உலகத்திலே நாம் காண்கிறதான மனிதன் ஒரு சுயாதீனம் உள்ள மனிதன் அல்ல. இந்த தினமலல உள்ளட்டுவண்டி மனுஷனை சூச்சினப்படு அதடு ஸ்வேச்ச கலவாணிகா லேடு. He is the slave of Satan and sin. அவன் சாத்தானுக்கும் பாவத்திற்கும் அடிமையாய் இருக்கிறான். அதடு சாத்தானுக்கும் பாபமுக்கும் பானிசகா கனபடுச்சுனாடு. Even though he feels that he is free to do whatever he would like to do. தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவை எல்லாவற்றையும் செய்ய அவன் சுயாதீனம் உள்ளவனாய் இருக்கிறான் என்று அவன் நினைத்தாலும் கூட தான் ஏமி செய்யவலினோ வாட்டன்னிட்னி செய்யட்டுக்கு அதனிக்கு சுவாதந்திரம் உண்டனதனி செப்பி அனுக்கொனச்சுனனு. He cannot do whatever he would like. தான் என்ன விரும்புகிறானோ அதை அவனால் செய்ய முடியாது. தான் ஏமி கோருச்சுனாடோ தானி செய்யலேக்க போச்சுனாடு. He has to obey his master Satan. தன்னுடைய எஜமானனாகிய சாத்தானுக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். தன் எஜமானுடைய சாத்தானுக்கு அதடு லோபட வலிசி வச்சுச்சுண்டேனு. Because he is a prisoner of Satan. ஏனென்றால் அவன் சாத்தானின் கைதியாய் சிறை கைதியாய் இருக்கிறான். எந்தவளனంటే அதடு சாத்தான் யொக்க சிறை கைதியா கனபடுச்சுனாடு. He is in the captivity of sin and he is a captive of Satan. அவன் பாவத்தின் சிறை இருப்புக்குள் இருக்கிறான். சாத்தானின் கைதியாய் இருக்கிறான். அதடு பாபப சிறையிலே கனபடுச்சுனாடு. சாத்தானுக்கு கைதியா கனபடுச்சுனாடு. Thank God, God has delivered us from the captivity of sin and Satan. ஆனால் தேவனோ நம்மை பாவம் சாத்தான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து சிறையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயினும் தேவனு மல்லனு பாபமும் சாத்தானும் அந்த சிறையிலே நுண்டி விடுவிச்சினது கொரக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரமுள்ளு. That is the purpose for which the Lord Jesus Christ was sent to this world. இந்த நோக்கத்திற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். ఈ ఉద్దేశము కొరకే ప్రభువైన యేసు క్రీస్తు ఈ లోకములోనికి పంపించబడి ఉన్నారు. As we read in the book of Isaiah chapter 61 and verse 1. యెషయా 61వ అధికారం మొదలమ వసనతలే నా వాసిపదు పోల యెషయా గ్రంథము 61వ అధ్యాయము మొదటి వాక్యములో మనం చదువుచున్న ప్రకారముగా கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். The spirit of the Lord God is upon me because the Lord hath anointed me to preach good tidings unto the meek. He hath sent me to bind up the broken hearted, to proclaim liberty to the captives and the opening of the prison to them that are bound. Here we read about a prophetic utterance concerning our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு சொல்லப்பட்டதான தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாம் காண்கிறோம். మన ప్రభువును మన రక్షకుడైనటువంటి ప్రభు యేసు క్రీస్తు గురించినటువంటి ప్రవచన వాక్కులను ఇచ్చట చదువుచు ఉన్నాము. God the Father anointed Jesus and sent him to this world. பிதாவாகிய தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணி அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். தன்னியன தேவுடு இயேசுను அபிஷேகించి ఈ లోకములోనికి పంపించెను. To proclaim liberty to the captives. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும். பந்தியின்படின வாருக்கு விடுதலை பிரகடించుటకును. And the opening of the prison to them that are bound. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையை கூறவும். சிறையிலுள்ள வாருக்கு விமுக்தினி பிரகடించుటకును. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரமுள்ளு. First Adam committed sin and thereby the entire humanity became captive of sin and Satan. முதலாம் ஆதாம் பாவம் செய்தான். அது நிமித்தமாக மனுக்குலம் முழுவதுமாகவே பாவத்திற்கும் சாத்தானுக்கும் அடிமையாக சிறைப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். மொதட்டி ஆதாமோ பாபம் சேசினது வல்ல மானவாளி அந்த கூட பாபமுனக்கு சாத்தானுக்கு தாசுலுகா மாறி போயிரு. The Lord Jesus Christ came to this world as the last Adam and he did the perfect will of God on the cross of Calvary in order to set these captives free.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வார் பிதாவாகிய கடைசி ஆதாமாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்ததின் மூலமாக இந்த சிறை கைதிகளை விடுதலை ஆக்கும்படியாக உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் கடப்பட்டி ஆதாமுக பிரபுவே இயேசு கிறிஸ்து லோகமுலோనికి வச்சி ஆன கல்வாரி சிலுவை மீது மரணించుట மூலமாக ఈ చెరలో ఉన్న ఖైదీలకు విడుదల కలగజేసి ఉన్నారు జీసస్ హింసెల్ఫ్ సడ్ ఇఫ్ ద సన్ షల్ మేక్ యు ఫ్రీ యు షల్ బి ఫ్రీ ఇండీడ్ కుమారునుగలు విడుదలయాకినాల్ మీరు మెయ్యగవే విడుదలయావీర్గల్ ఎంద్రు యేసు తామే కూరినార్ కుమారుడు మిమ్మల్ని స్వతంత్రులుగా చేసిన ఎడల మీరు నిజముగా స్వతంత్రులై ఉన్నారని యేసు తానే చెప్పెను దట్ ఇస్ వాట్ వి రీడ్ ఇన్ ద గాస్పెల్ ఆఫ్ సెయింట్ జాన్ చాప్టర్ 8 and verse 36 idaye nam yohanu suvisesham 8th adhigaram 36th vasanathil vasikkirom deenini gurinchi yohanu suvartha 8th adhyayamu 36th vakyamulo chaduvuchunnamu the son shall make you free you shall be free indeed kumaran ungalai vidudalaiyaakinal neengal meyyagave vidudalaiyaavirgal kumarudu mimmala swatantrulaga chesina edala meeru nijamaga swatantrulai unnaru when we accept the lord jesus christ as our personal savior கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது மன பிரபுவின் இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக அங்கீகரிக்கப்படும்போது with a broken heart and contrite spirit when we confess all our sins in the presence of God நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட ஆவியோடும் நம்முடைய பாவங்களை எல்லாம் தேவ சமூகத்திலே நாம் அறிக்கை செய்யும் போது விரிகி நலகின ஹிருதயமுதோ மன பாபமலன்னி கூட தேவனுக்கு సన్నిதானములో ஒப்புக்கோல் చేసినప్పుడు the lord in his mercy and faithfulness forgives our sins and washes us in his precious blood and give us this liberty or freedom கர்த்தர் தம்முடைய இரக்கங்களின் நிமித்தமாகவும் உண்மை நிமித்தமாகவும் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை கழுவி இந்த சுயாதீனத்தை நமக்கு தருகிறார் பிரபு இயேசு கிறிஸ்து கரிகிர பூனுடை மன பாபமுலனு క్షమించి தன் இரத்தமுதோ மலனு கடிகி இட்டுவண்டி స్వాతంత్రమును విడుదలను మనకు దయచేయుచున్నారు we need to stand fast in that liberty wherewith Christ has made us free கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின அந்த சுயாதீன நிலைமையிலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் பிரபு மனக்கு அருகிரின்றிட்டுண்டி இந்த சுவாதந்திரமును மனலோ மனம் நிலைச்சி உண்டவலேனு we shouldn't go back to our old sinful life again மறுபடியும்ாக நம்முடைய பழைய பாவ ஜீவிதற்கு நாம் செல்ல கூடாது மரணா மனக பிராச்சீனமைனட்டுண்டி ஆயக பாப ஜீவிதமுனக்கு வெళ్లి போகூடது praise be to god கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஸ்தோத்திரமுலு further when we read about this liberty மேலும் இந்த சுயாதீனத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது இன்னும் இந்த விடுதலை சுதந்திரான் குறித்து சொல்லுச்சின்னப்படு இந்த காஸ்பல் ஆஃப் சென் ஜான் சாப்டர் 8 and verse 32 it is written யோவான் சுவிசேஷம் 8th அதிகாரம் 32th வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது யோவான் சுவார்த்தா 8th அத்தியாயமோ 32th வாக்கியமல வ்ராயபடியுள்ளது and you shall know the truth and the truth shall make you free சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மீறி சத்தியமுன கிரகించెదరు சத்தியமும் మిమ్మలను స్వతంత్రులుగా చేయును you shall know the truth and the truth shall make you free சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியமுன మీరు ఎరుగుదురు ఆ సత్యము మిమ్మలను స్వతంత్రులనిగా చేయును in order to grow in the liberty which god has given us devu namaku thandirukum andha suyadinathile nam valandeerum padiyaga devudu manaku anugrahinchinatuvanti aa swatantramulo manam edugu nimittamu we need to obey the truth which god is revealing unto us devu namaku velipaduthigiradana satyathirku nam keelpadiya vendum devudu manaku bayiluparchinatuvanti aa satyamunaku manam lobadavalenu in these days of this youth camp we were taught about various truth from the word of god இந்த வாலிப முகாமின் நாட்களிலே நாம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து பல சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோம் நமக்கு போதிக்கப்பட்டது இந்த யவனஸ்தில மகாமிலே अनेकமேனட்டுண்டி சத்தியములు మనం మనకు బోధించబడి ఉన్నవి it is essential that we need to obey the truth so that we can preserve the liberty which god has given us devu namakku thandirikkiradana indha suyadinathai nam paadugaathukollumbadiyaga namakku poodikapatta indha satyangalukku nam keelpadiyadu padivathu namakku avasiyam devudu manaku anugrahinchinatuvanti ee swaathantramanu kaapaadukoravalante devudu ichina satyamulaku manam lobade theeravalenu god reveals the truth so that we will be able to buy the truth நாம் சத்தியத்தை வாங்கும்படியாக தேவன் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் மனமோ சத்தியமுன கொன நிமித்தமே தேவுடு மனக்கு சத்தியமுன பயிலுபர்ச்சுச்சுன்னாரு In the book of Proverbs chapter 23 நீதிமொழிகள் 23 அதிகாரத்தில் சாமுவேல் புத்தகமோ 23 அத்தியாயமோ Proverbs chapter 23
And verse 23 it is written, sell not the truth but buy it. நீதி மொழிகள் 23 அதிகாரம் 23 வசனத்திலே சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே என்று எழுதப்பட்டுள்ளது. சாமித்திலு 23 அத்தியாயமோ 23 வாக்கியமிலோ சத்தியமனு அம்மிவையக தானி கொரியுஞ்சுக்கொனமோ அனு செப்பபடுச்சுன்னதி. Buy the truth and sell it not. சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே. சத்தியமனு கொனுக்கொனமோ தானி அம்மிவைய வத்து. What is the meaning of buying something? ஒரு பொருளை வாங்குவதன் அர்த்தம் என்ன? ஒரு வஸ்துவனு கொனுடா அனக அர்த்தம் ஏமி? In order to buy something we need to pay the price. ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் அதற்குரியதான விலைக்கிரியத்தை நாம் செலுத்த வேண்டும். ஒரு வஸ்துவனு మన కొనవాలంటే దానికి తగిన క్రయమును చెల్లించవలెను. We can buy something only when we are willing to pay the price. நாம் ஒரு கிரயத்தை ஒரு விலைக்கிரயத்தை கொடுக்க மனமுள்ளவர்களா இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை நாம் வாங்க முடியும். ஒரு கிரயமును செலுத்தினதுக்கு మనకు மனசு ఉన్నట్లయితేనే ఆ వస్తువును మనం కొనగలుగుచున్నాము. God reveals the truth, it is up to us to pay the price and buy it. தேவன் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார், ஆனால் அதற்கேற்றதான விலைக்கிரயத்தை செலுத்தி அதை வாங்குவது நம்மை சார்ந்த காரியம். தேவன் நமக்கு சத்தியமுறு பயிலபர்ச்சுச்சுனாரு, காணி தானி தகின கிரயமுறு செல்லின்சி தானி கொனுக்கொனுட மன கர்த்தவியமை உன்னதி. We read about various things which God gives us as a gifts. தேவன் நமக்கு ஈவாக வரமாக தருகிறதான பல காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு ஈவிகானு வரமகானு இச்சே அநேகமான காரியமுறு சூச்சுன்னாமு. The eternal life is the gift of God. நித்திய ஜீவன் தேவனுடைய ஈவாகும். நித்திய ஜீவமு தேவன் அனுகிரகించు வரமாய் உள்ளது. We don't need to buy eternal life. நித்திய ஜீவனை நாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நித்திய ஜீவானி மனமு கொரன அவசரமும் லேது. When we are saved, the eternal life is given freely and abundantly to us. நாம் ரட்சிக்கப்படும்போது நித்திய ஜீவன் நமக்கு இலவசமாகவும் பரிபூரணமாகவும் அளிக்கப்படுகிறது. மனம் ரட்சிக்கப்படினப்படு நித்திய ஜீவம் அனேதி మనకి உச்சிதமகானோ సమృద్ధిగానో అనుగ్రహించబడుచున్నది. The price has been paid on the cross of Calvary when Jesus died for us. இயேசு நமக்காக மரித்தபோது அதற்கேற்றதான விலைக்கிரயம் கல்வாரி சிலுவையிலே செலுத்தப்பட்டாயிற்று. இயேசு பிரபுவோ மனகொருக்கு மரணించినప్పుడు దానికి తగినటువంటి క్రయమును సిలువలో ఆయన చెల్లించి ఉన్నారు. In order to receive the eternal life we don't need to pay the price or buy it. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அதற்கேற்றதான விலைக்கிரயத்தை செலுத்த அவசியமும் இல்லை, அதை வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. நித்திய ஜீவானி మన పొందు నిమిత్తము క్రయధనము చెల్లించిన అవసరం లేదు, దాని కొనన అవసరము లేదు. All what we have to do is to open our heart and surrender ourselves in the presence of God. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய இதயத்தை திறந்து தேவ சமூகத்திலே நம்மை நாமே ஒப்புக்கொடுப்பதாகும். மனம் செய்யவలసినదంతా మన హృదయమును తెరిచి దేవునికి సన్నిధానములో సమర్పించుకొనటయే ఉన్నది. We don't need to pay the price to buy eternal life. நித்திய ஜீவனை வாங்குவதற்காக நாம் விலைக்கிரயம் செலுத்த அவசியம் இல்லை. நித்திய ஜீவானி పొందు నిమిత్తము మనము క్రయధనమును చెల్లించన అవసరము లేదు. It is the gift of God. அது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. அது தேவன் యొక్క வரமாய் உள்ளது. Even so the Holy Ghost is the gift of God. அதுபோலவே பரிசுத்தாவியும் தேவனுடைய ஈவாக இருக்கிறது. அதே விதంగా பரிசுத்தாత్మ కూడా தேவன் యొక్క ஈவிகா కనబడుచున్నది. We don't need to pay the money or price in order to by the Holy Ghost. பரிசுத்தாவியானவரை வாங்குவதற்கு நாம் விலைக்கிரயம் செலுத்தவோ பணம் கொடுக்கவோ தேவையில்லை. பரிசுத்தாత్మను మనం పొందు నిమిత్తము క్రయధనమును కాని ఎటువంటి డబ్బులు గాని చెల్లించిన అవసరం లేదు. It is the gift of the Father. அது பிதாவின் ஈவாக இருக்கிறது. அது தன்றி యొక్క ஈவிகா కనబడుచున్నది. Even so we read about the gift of Christ. அதுபோலவே கிறிஸ்துவின் ஈவை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். அதே விதமாக கிறிஸ்து అనే ஈவி గురించి చదువుచున్నాము. 5 kinds of officers they are the gift of Christ. ஐந்து விதமான உத்தியோகஸ்தர்கள் அவர்கள் கிறிஸ்துவின் ஈவாக இருக்கிறார்கள். கிறிஸ்து యొక్క ஈவிகா మనకు ஐந்து விதமான உத்தியோகஸ்தர்கள் அனுகிரகించబడి ఉన్నారు. The consecrated servants of God who are appointed in the church of God, they are the gift of Christ. தேவனுடைய சபையில் நியமிக்கப்பட்டிருக்கிறதான பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான கர்த்தருடைய ஊழியக்காரர் கிறிஸ்துவின் ஈவாக இருக்கிறார்கள். தேவனுக்கு சங்கமிலோ பிரதிஷ்டிக்கப்பட்டிருக்கிற தேவனுக்கு சேவகுலே கிறிஸ்து యొక్క ஈவிகா கனபடுச்சுனாரு. We cannot pay the price of money in order to buy the consecrated servants of God. பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான கர்த்தருடைய ஊழியர்களை நாம் வாங்கும்படியாக நாம் விலைக்கிரயம் செலுத்தவோ பணமோ கொடுக்க முடியாது. பிரதிஷ்டிப்பப்பட்டுவண்டி தேவனுக்கு சேவகுலனு பொந்து நிமித்தமோ మనం డబ్బులు గాని క్రయధనము గాని చెల్లించన అవసరం లేదు. True consecrated servants of God
who are living by faith, they will not be taken up by money or materials of this world. விசுவாசத்தினால் ஜீவிக்கிறதான மெய்யான கர்த்தருடைய ஊழியக்காரர் இந்த உலகத்தின் பணத்தினாலோ அல்ல பொருட்களினாலோ வசீகரிக்கப்பட மாட்டார்கள். விசுவாசம் ద్వారా ஜீவிస్తున్నటువంటి దేవునికి ప్రతిష్ఠింపబడిన దేవుని సేవకులు ఈ లోకము ధనము ద్వారానో వస్తువుల ద్వారానో కొనబడలేరు. So the apostolic ministry is the gift which God has given to the Church of God. ஆகையால் அப்போஸ்தல ஊழியம் என்பது தேவன் தம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிற ஈவாக இருக்கிறது. కాబట్టి అపోస్తల పరిచర్య అని చెప్పినప్పుడు దేవుడు సంఘమును కనుగరిస్తున్నటువంటి ఈవిగా కనబడుచున్నది. Even so, we read about various other gifts of the Spirit which God gives us freely. அதுபோலவே தேவன் நமக்கு இலவசமாக தருகிறதான ஆவியின் பல வரங்களை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். இங்கனு தேவுடு மனக்கு உச்சிதமாக அனுகிரகிస్తున్నటువంటి ஆத்ம యొక్క வரமனను గురించి చదువుచున్నాము. We don't need to pay the price in order to buy those gifts in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அந்த வரங்களை நாம் வாங்குவதற்காக அதற்கேற்ற விலைக்கிரையும் நாம் செலுத்த அவசியம் இல்லை. మన ఆత్మీయ జీవితములో ఆ వరములు పొందు నిమిత్తము దానికి తగినటువంటి క్రయ ధనమును చెల్లించిన అవసరం లేదు. So we find that various things are given by God as gifts to us. ஆகையால் பலவிதமான காரியங்கள் தேவனால் நமக்கு ஈவாக வரமாக அளிக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். కాబట్టి பலு ரகமலின காரியములు தேவుడు మనకు ஈவிగా வரமுகா அனுகிரகించుచు ఉన్నారు. But concerning the truth, it is not so. ஆனால் சத்தியத்தை பொறுத்தவரையில் அது அப்படி அல்ல. ஐனினு சத்தியமுக சம்பந்தించి அது ஆவிதமுகா காது. God reveals the truth and we have to pay the price to buy it. தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நாம் அதை வாங்குவதற்காக அதற்கேற்ற விலைக்கிரயம் செலுத்தத்தான் வேண்டும். தேவுடு சத்தியமுன பயிலுபரிச்சுச்சுன்னாரு தானி கொரு நிமித்தமு மனகு கிரைதனமு செல்லிஞ்சவலேனு. For example, there are some believers in the church. உதாரணமாக சபையில் சில விசுவாசிகள் உண்டு. உதாரணமாக சங்கமிலோ கொந்தமந்த விசுவாசிகள் உண்ணாரு. They say that once upon a time we had the calling to serve God, but we didn't surrender ourselves as such today. We are suffering in this life living as believers. ஒரு அவர்கள் சொல்வது என்னவென்றால் ஒரு காலத்திலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக எங்களுக்கு அழைப்பு உண்டாயிருந்தது. ஆனால் நாங்களும் அந்த அழைப்புக்கு எங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகையால் இன்று நாங்கள் விசுவாசிகளாக ஜீவித்து இந்த வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிறோம் என்று கூறுகிறார்கள். வரேன் செப்புச்சின்னாரு ஒக்கான காலமிலோ சேவை செய்யவலனி பிலிப்பு மாக்கு உன்னப்படுக்கினி மேம நிர்லக்ஷம சேசினது வலனோ இப்படி விசுவாசிகளாக உண்டி செமப்படவலசி வச்சுச்சுருந்தனி செப்புச்சின்னாரு. The Lord revealed the truth of consecration in their life. தேவன் அவர்களுடைய ஜீவியத்திலே பிரதிஷ்டையின் சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவுடு வாரி ஜீவிதமலோ பிரதிஷ்டா சத்தியமுன குறிஞ்சி வாரிக்கு பயிலுபரிச்சேனு. The Lord revealed his plan concerning their life. அவர்களுடைய ஜீவிதத்தை குறித்ததான தம்முடைய திட்டத்தை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். வாரி ஜீவிதமுன குறிஞ்சினட்டுவண்டி தேவனுக்கு உத்தேசமுனு வாரிக்கு பயிலுபரிச்சேனு. The calling of God was given to them to serve God upon this earth in the full time consecrated ministry. பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான முழு நேர ஊழியத்திலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக அதற்கேற்றதான அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிரதிஷ்டிப்பட்டுவண்டி பூர்த்தி சமயம் யொக்க சேவை செய்ய நிமித்தமு தேவுடு வாருக்கு பிலிப்புனு அனுகிரகிச்சனு. As they couldn't obey the call of God and surrender themselves to follow the Lord, forsaking all what they had in this world, today they say that they are suffering because of that. ஆனால் அவர்களோ கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் தங்களுக்கு உண்டாயிருக்கிறதான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக தங்களை தாங்களே ஒப்பு கொடுக்காமல் போனது நிமித்தமாக இன்று இந்த உலகத்திலே தாங்கள் பாடுபடுவதாக கூறுகிறார்கள். விடுச்சுப்பெட்டி கிறிஸ்துவை வெம்படிச்சக போயினது வலன ஈ லோகமுல இன்னி சிரமலு அனுபவிஸ்துனாமனி செப்புச்சுனாரு. We read about a young man in the Holy Bible who came to Jesus and asked him, what shall I do to inherit eternal life? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து நித்திய ஜீவனை நான் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டதான ஒரு வாலிபனை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பைபிள் கிரந்தமுலோ ஒரு யவனஸ்தன் குறித்து చదువుచున్నామో అతడు యేసు యొద్దకు వచ్చి నిత్య జీవం పొందుటకు నేనేమి చేయవలెనని చెప్పి అడుగుచు ఉన్నాడు. Jesus told him to obey all the commandments. எல்லா கற்பனைகளுக்கும் அவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று యేసు அவனிடத்தில் கூறினார். ఆజ్ఞలన్నిటిని పాటించమని యేసు అతనితో చెప్పి ఉన్నారు. Jesus told him he told Jesus that I obey everything
from my youth. இவை எல்லாவற்றையும் நான் என் சிறு வயது வாலிப பிராயம் முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று அவன் இயேசுவினிடத்தில் பதிலுரைத்தான். வீட்டன்னிட்டினி நான் பாலியம் நுண்டி நான் அனுசரிச்சுச்சுன்னான் செப்பி இயேசுதோ பதிலிச்சேனு. Still he found a kind of emptiness or vacuum within himself. ஆனாலும் கூட தனக்குள்ளே ஒரு வெறுமையை ஒரு வெற்றிடத்தை அவன் கண்டுபிடித்தான். ஐனப்படுகனே தனல ஒரு ரிக்தமான ஸ்திதி ஒரு கொதுவையின ஸ்திதி அது கனுகொனுச்சுன்னாடு. So the Lord told him, go and sell all what you have, come and take up your cross and follow me. ஆகையால் இயேசு அவனை பார்த்து, நீ உனக்குண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதன் பின்பு உன்னுடைய விற்று அதை கொடுத்துவிட்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று கூறினார். நீ வெள்ளி நீ ஆஸ்தினி நீக்குள்ள சமஸ்தமனு அம்மிவேசி நீ சிலுவன் எடுத்துக்கொண்டு நன்னு வெம்படிச்சுமனி இயேசு அதனைத்தோ செப்புச்சுன்னாரு. The Bible says he was grieved and he couldn't do it because he was the possessor of much substance in this world. ஆனால் அவனோ இந்த உலகத்தில் அதிகமான ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உள்ளவனாய் இருந்தபடியினால் இயேசு இதை கூறினபோது அவன் அதை கேட்டு அதிகமாக துக்கப்பட்டு இவ்விதமாக அதை எல்லாவற்றையும் விற்காமல் போனான் என்று கர்த்தருடைய வசனம் கூறுகிறது. ஆ யவனஸ்தடு மிகுல ஆஸ்தி கலவாடு கனுக இயேசு செப்பின மாட்டுக்கு மிக்கில் வியசனப்படி வெள்ளிப்போயினட்லுகா சொச்சுன்னாமு. The truth was revealed to him, but he was not able to bite. சத்தியம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஆனால் அவனோ அதை வாங்க கூடாமற் போனது. சத்தியமோ அதற்கு பயிலு பச்சபடனோ காணி அத்தடு தான் ஏமாத்திரம கொலகலே போயினே. Because he was not willing to pay the price. ஏனென்றால் அதற்கேற்ற விலைக்கிரியம் செலுத்த அவனுக்கு மனம் இல்லாமல் போனது. எந்தவரனே தானி தகின கிரை தனமனு செல்லிச்சுட்டக்கு அத்தனுக்கு மனசு லேக்குண்டா போயினு. He was not willing to forsake what he had in this world. இந்த உலகத்தில் தனக்குண்டாயிருந்தது எல்லாவற்றையும் விட்டுவிட அவனுக்கு மனம் இல்லாமல் போயிற்று. ஈ லோகமுலோ தனக்குள்ள சமஸ்தமனு விடுச்சிபெட்டడానికి அதற்கு மனசு లేకుండా పోయిను. That young man was called to do the full time ministry in the consecrated ministry. பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான இந்த முழு நேர ஊழியத்தை செய்யும்படியாகவே அந்த வாலிபன் அழைக்கப்பட்டான். பிரதிஷ்டிப்பண்ண பரிச்சரியலோ பூர்த்தி சமயமும் சேவ செய்ய நிமித்தமோ யவனஸ்துனி தேவனி பிரிச்சுச்சுன்னாரு. The truth was revealed, but he was not able to pay the price to bite. சத்தியம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஆனால் அதை வாங்க கூடிய ஆனால் அவனாலோ அதை விலைக்கிரியம் செலுத்தி வாங்க கூடாமல் போனது. அதனுக்கைதே சத்தியம் பயிலுபற்றபடனோ காணி தானி கொனுக்கொரு நிமித்தமோ அத்தடு கிரய தனமனு செல்லించలేక పోయెను. Even so, dear youngsters, if the Lord is revealing the truth of consecration to serve God upon this earth, அதுபோலவே அருமையான வாலிபரே கர்த்தருக்கென்று இந்த பூமியிலே ஊழியம் செய்யும்படியாய் பிரதிஷ்டையின் சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவிதங்கானே பிரியமே யவனஸ்துலாரா இ பூமியில சேவை செய்யட்டுக்கு தேவுடு மீக்கு பிரதிஷ்டிப்பண்ண சேவன குறிச்சு மீக்கு பிலிப்பு இச்சினட்லைதே. Decide to pay the price and buy the truth and follow the law. அதற்கேற்ற விலைக்கிரியம் செலுத்தி சத்தியத்தை வாங்கி கர்த்தரை பின்பற்றும்படியாக தீர்மானியுங்கள். தானிக்கு தகினட்டுவண்டி கிரய தனமனு செல்லించి சத்தியமனு கொனுக்கொனி ஆயனனு வெம்படின்சண்டி. With all the blessings he had, that young man was not satisfied in his life, and that's why he came to Jesus and asked him, what shall I do to inherit eternal life? தனக்குண்டாயிருந்ததான அந்த எல்லா ஆசீர்வாதங்களினாலும் அந்த வாலிபன் இந்த வாழ்க்கையிலே திருப்தி அடையாமல் போனதினால்தான் அவன் இயேசுவினிடத்தில் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஈ லோகமுல சமஸ்தமைன ஆசீர்வாதங்கள் கனபடிச்சுன்னப்படுக்கு நீ அதன் ஜீவிதமுல திருப்தி லேனிவாடு கானி இயேசு எத்துக்கு வச்சி நித்திய ஜீவம் பொந்துட்டக்கு நீனேமி செய்வன் செப்பி அடுகுச்சு உன்னாடு. Yes, you are spiritually blessed. ஆவிக்குரிய பிரகாரமாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். அவனு ஆத்மீய ரீதியாக ஆசீர்வதிக்கப்படி உண்டேனு. Materially God has given all what you want. பொருளாதார ரீதியாகவும் உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் உனக்கு தந்திருக்கிறார். பௌதிக பிரகாரமாக கூட நீ காவல்சின சமஸ்தமனு தேவன் அனுகிரகிச்சி உள்ளார். You got money and materials of this world. அவையெல்லாம் இந்த உலகத்தின் பணமும் பொருளுமாய் இருக்கிறது. இ லோகபு தனமுனு வஸ்துவுலனு தேவன் நீ அனுகிரகிச்சி உள்ளாரு. You got money and materials of this world. இந்த உலகத்தின் பணமும் பொருளும் உனக்கு உண்டாயிருக்கிறது. ఈ లోకములోని డబ్బు ధనమో నీకు కలిగి ఉన్నవి. Good education and the degree and knowledge of this world is there for you. உனக்கு நல்ல படிப்பும் பட்ட படிப்பும் இந்த உலகத்தின் அறிவும் எல்லாமே உனக்கு உண்டாயிருக்கிறது. మంచి విద్యాభ్యాసమో పట్టములు లోక జ్ఞానమో నీకు కలిగి ఉన్నది. Do you feel a kind of emptiness within your soul? ஆனால் உன்னுடைய ஆத்மாவிலே ஒரு விதமான வெறுமையை நீ உணர்கிறாயா? ஆனால் நீ பிராணமலோ ஏதோ ஒரு ரிக்தமான ஸ்திதி நீ கனுகொனுச்சுன்னாவா? Ask the Lord what the will of God is concerning you upon this earth.
உன்னை குறித்து இந்த பூமியிலே தேவனுடைய சித்தம் என்னதென்று நீ தேவனை நோக்கி கேள் நீ குறించి ఈ భూమి మీద దేవుని చిత్తం ఏంటో దేవునిని అడుగుము if you have been called to serve god கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக நீ அழைக்கப்பட்டிருப்பாயானால் தேவனுக்கு சேவை செய்ய நிமித்தமோ நீவு பிறப்படினట్లయితే nothing else in this world will satisfy your inner man இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த காரியமும் உன்னுடைய உள்ளான மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது நீ அந்தரங்க புருஷனே ఈ లోకములోని ఏ కార్యము కూడా అతృప్తి పరచనే పరచలేదు you will be always a feeling a kind of vacuum within your soul உன்னுடைய ஆத்துமாவிலே எப்பொழுதுமே ஒரு வெற்றிடம் இருப்பதாக நீ உணர்வாய் நீ உன் பிராணములో எல்லப்புளோ ஏதோ ஒரு ரிக்தமான స్థితి ఉన్నట్లుగా గ్రహించుకుంటావు don't try to satisfy your soul by the things of this world இந்த உலகத்தின் பொருட்களை வைத்துக்கொண்டு உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்த நீ முயற்சிக்காதே ఈ లోకపు వస్తువుల చేత నీ ఆత్మను సంతృప్తి పరచుకోవడానికి నీవు ఇష్టపడవద్దు decide to obey the call of god pay the price to buy the truth தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை வாங்கும்படியாக அதற்கேற்றதான விலைக்கிரயத்தை செலுத்தும்படியாக நீ தீர்மானம் பண்ணு தேவனை பிரிப்பினக்கு லோபடி சத்தியமுன கொன நிமித்தமு கிரயதனமுன செல்லின்சதானிக்கு தீர்மானம் சேசுக்கொனுமு You shall know the truth and the truth shall make you free நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மீரு சத்தியமுன எருகுதுரு ஆ சத்தியமு மிம்மலன சுதந்திரலனகா செய்யினு When you surrender yourselves to obey the call of God தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படியும்படியாக நீங்கள் உங்களையே ஒப்புக்கொடுக்கும்போது தேவனுக்கு பிலிப்புக்கு லோபடுட்டக்கு மிம்மலை மீறி சமர்ப்பించుకొనినప్పుడు you will be able to feel the liberty in your inner man உன்னுடைய உங்களுடைய உள்ளான மனுஷனிலே அந்த சுயாதீனத்தை நீங்கள் உணர முடியும் மீ அந்தரங்க புருஷனிலே ஆ சுதந்திரமனு அனுபவించగలరు you are bound by the materials and the things of this world இந்த உலகத்தின் பொருட்கள் பல காரியங்களினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் ఈ లోకపు వస్తువుల చేత మిగిలిన కార్యములతో మీరు బంధించబడి ఉన్నారు if you don't surrender to obey the truth in your life உங்களுடைய ஜீவிதிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும்படியாக நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கவில்லை என்றால் மீ ஜீவிதமலோ சத்தியமுக்கு லோபடடானికి மீ ஜீவிதனை సమర్పించు కొనకపోతే you will be found as captives of the things that you are possessing in your life உங்களுடைய ஜீவிதிலே உங்களுக்கு உண்டாயிருக்கிறதான உங்களுடைய எல்லா உடமைகளுக்கும் நீங்கள் அடிமையாக சிறைப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள் நீ ஜீவிதமலோ నీకు కలిగినటువంటి समस्त కార్యములకు నీవు బానిసగా మారిపోవుచున్నావు therefore as the lord is urging in your heart surrender yourselves to obey the truth and to be found free in the presence of god ஆகையால் கர்த்தர் உங்களுடைய இதயத்தில் இதை குறித்து உங்களுக்கு ஒரு ஏவுதல் தரும்போது நீங்கள் உங்களை முற்றிலுமாக சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய அழைப்புக்கு இணங்கி உங்கள் ஜீவியத்திலே சுயாதீனம் உடையவர்களாக இருக்கும்படியாக ஒப்புக்கொடுங்கள் காபட்டி தேவன் மீது பிரேரேபணிச்சினట్లయితే మీరు సత్యమునకు లోబడి మీ పిలుపును గ్రహించుకొని స్వతంత్రులుగా మారుటకు మీరు ముందుకు వరండి As we read in 2 Corinthians chapter 3 and verse 17 2 కొరింథీయ 3వ అధికారం 17వ వచనத்தில் நாம் வாசிப்பது போல 2వ కొరింథీ 3వ అధ్యాయము 17వ వాక్యములో చదువుచున్న ప్రకారముగా Where the spirit of the Lord is there is liberty కర్తుడి ఆవి ఎంగియో అంగే విడుదలే ఉండు ప్రభు యొక్క ఆత్మ ఎక్కడ ఉండనో అక్కడ స్వాతంత్రము కలదు Praise be to God కర్తుకు స్తోత్రం దేవునికి స్తోత్రములు We need to surrender ourselves so that the spirit of the Lord will work in our life and keep us free in the presence of God கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இதய நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்து நம்மை தேவ சமூகத்திலே சுயாதீனம் உள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொள்ளும்படியாக நம்மை நாமே ஒப்புக்கொடுக்க வேண்டும் మన జీవితములో దేవుడు క్రియ చేసి మన స్వతంత్రులుగా మార్చు నిమిత్తము మనము దేవునికి సమర్పించుకొనవలెను As we yield ourselves for the Holy Ghost to work in our life பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஜீவியத்திலே கிரிய செய்வதற்கு நம்மை நாமே ஒப்புக்கொடுக்கும் போது பரிசுத்தாத்மா தேவனு మన జీవితములో క్రియ చేయటగాను మనం సమర్పించుకొనినప్పుడు He is doing a dual work in our life அவர் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு இரட்டிப்பான வேலையை செய்கிறார் మన జీవితములో ఆయన రెండంతల క్రియ చేయుచున్నారు First of all he is changing us from glory to glory in our inner man முதன்முதலாவதாக நம்முடைய உள்ளான மனுஷனிலே அவர் நம்மை மகிமையிலிருந்து மகிமைக்கு மறுரூபமாக்குகிறார் மொட்டமொதிரிகா మన అంతరంగ పురుషుని యందు ఆయన మనలను మహిమ నుండి మహిమలోకి మార్చుచు ఉన్నారు As we read in 2 Corinthians chapter 3 and verse 18 2 కొరింథీయ 3వ అధికారం 18వ వచనத்தில் நாம் வாசிப்பது போல 2వ కొరింథీ 3వ అధ్యాయము 18వ వాక్యములో మనం చదువుచున్న ప్రకారముగా We are changed from glory to glory by the spirit of the lord கர்த்தருடைய ஆவியினால் தானே நாம் மகிமையிலிருந்து மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் பிரபு யொக்க ஆத்ம చేత மகிமை నుండి அதிக மகிமை பொందుచు రూపాంతరము చెందుచున్నాము the holy ghost is transforming our inner man
పరిశుద్ధావయానవర్ నమడే ఉల్లాన మనిషనే మరురూపమాకుగరార్ పరిశుద్ధాత్మ దేవుడు మనంతరంగ పురుషుని రూపాంతర పరిస్తున్నారు హి సాంక్టిఫైస్ అవర్ క్యారెక్టర్ నమడే స్వభావతే అవర్ పరిశుద్ధమాకుగరార్ మన స్వభావమును ఆయన పరిశుద్ధ పరిచుచున్నారు టుడే when we look at ourselves we are able to see the wonderful work of transformation the lord has wrought in us indru nammai naame paarkumbodhu devan namakkulle seidirukkiradana avarude arpudhamana aacharyamana marroopathin velai naam kaanamudiyum ee dinamandu mallanu choochukorinappudu devudu mallo cheyinatvanti adbhutamainatvanti roopantara kriya achuguchunnamu the lord who did his work thus far is well able to complete that he has begun in us இம்மட்டுமாக நம்மிலே தம்முடைய வேலையை செய்து வருகிறதான நம்முடைய தேவன் நம்மில் ஆரம்பித்ததான அந்த வேலையை அவர் பூரணப்படுத்தவும் வல்லவராயிருக்கிறார் இதுவரைக்கும் மன ஜீவிதமலோ ஆன చేసినటువంటి క్రియను ఆయన సంపూర్ణపరచుటకు శక్తిమంతుడై ఉన్నారు but we need to stand fast in the liberty which god has given us ஆனால் நாமோ தேவன் நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறதான அந்த சுயாதீனத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் ஐனப்படக்கினி மனமைతే தேவன் అనుగ్రహించినటువంటి ఆ స్వాతంత్రములో నిలిచి ఉండవలెను we shouldn't go back to our unsanctified natures which we have forsaken நாம் விட்டு விட்டதான நம்முடைய பரிசுத்தமாக்கப்படாததான அந்த சுபாவங்களுக்கு நாம் திரும்பி போக கூடாது மனமு விடுச்சிட்டினட்டுவண்டி ஆ பரிசுத்த பரிசபடனி சுபாவములకు తిరిగి వెళ్ళిపో కూడదు as we give ourselves for the operation of the holy ghost in a man நம்முடைய உள்ளான மனுஷனிலே பரிசுத்தாவியானவர் கிரியை செய்யும்படியாக நம்மை நாமே ஒப்புக்கொடுக்கும்போது மனந்தரங்க புருஷனியందు பரிசுத்தாత్మ క్రియకు మనం సమర్పించుకొనినప్పుడు the lord will be able to finish the work of holiness which he has begun in us கர்த்தர் நம்மில் ஆரம்பித்ததான அந்த பரிசுத்தத்தின் வேலை அவர் முடிக்க வல்லவராய் இருக்கிறார் பிரபு மன்னோ ప్రారంభించినటువంటి ఆ పరిశుద్ధ పరచు క్రియను మన్నో సంపూర్తి చేయుదురు the holy ghost is doing a dual work in our life పరిశుద్ధావయానవర్ நம்முடைய జీవితిలే రెండు విధమైన వేళగలే చేదు కొండిరికార్ పరిశుద్ధాత్మ దేవుడు మన జీవితములో రెండు రకములైనటువంటి క్రియలు చేయుచున్నారు first of all he is changing our inner man to the very perfection of holiness of our lord and savior jesus christ mudan mudalavadaga namde kartharum rakshagarumai irikkiradana yesu christunude anda parisuthathin poornathirkendru namai avar marroopam maatrikondirikkirar mattamodiriga mana prabhuvunu rakshakunainatvanti yesu christ yokka parishuddhata yokka sampurnata vaipuku roopantaram cheyichunnaru secondly he is doing his work in our physical body for the day of transformation இரண்டாவதாக அந்த மறுரூபத்தின் நாளுக்காக நம்முடைய சரீரத்திலே அவர் தம்முடைய வேலையை செய்து கொண்டு வருகிறார் இரண்டாவதாக చూసినప్పుడు ఆ రూపాంతర దినము కొరకు దేవుడు మన శరీరమును కూడా మార్చుచు ఉన్నారు in philippians chapter 3 and verse 21 we read ఫిలిప్పీయర్ 3వ అధికారం 21వ వచనத்தில் நாம் வாசிக்கிறோம் ఫిలిప్పీ రాసిన పత్రిక 3వ అధ్యాయము 21వ వాక్యమును చదువుచున్నాము this wild body is going to be fashioned like unto the glorious body of the lord jesus christ by the operation of the holy ghost பரிசுத்தாவியானவருடைய செயலின்படியே நம்முடைய அற்புதமான இந்த சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட போகிறது பிரபுவே இயேசு கிறிஸ்து யొక్క பரிசுத்தாత్మ மூலமாக ఈ దీన శరీరము ప్రభు యొక్క మహిమగల శరీరమునకు సమరూపముగలదానిగా మార్చును this power of god is operating in our body that we could be transformed whenever jesus comes in glory nammudi yesu magimayile velippadumbodhu naam marroopamaakkapadumbadiyaga inda devanudaiya vallamaiyanadu nammudi sarirathile kiriye seidukondirukkirathu ee parishuddhaatma shakti anedi mana prabhu yesu christu pratyakshamainappudu mana shariramunu roopantara parichataku sahayam cheyichunnadi our bodies are going to be transformed at the coming of the lord by the operation of the holy ghost பரிசுத்தாவியானவருடைய செயலினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நம்முடைய சரீரங்கள் மறுரூபமாக்கப்பட போகின்றன பரிசுத்தாத்மயக கிரிய மூலமாகனே பிரபு இயேசு கிறிஸ்து ప్రత్యక్షమైనప్పుడు మన శరీరములు రూపాంతరము చెందును this wild body will be fashioned like unto the glorious body of jesus அற்புதமான இந்த சரீரம் மகிமையான இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட போகிறது தீனமைனட்டுவண்டி இந்த சரீரமுல பிரபு இயேசு யొక్క மகிமகல சரீரமுனக்கு சமரூபமாக மாற்றுను this body has been given to do the will of god தேவ சித்தம் செய்யும்படியாகவே இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது தேவனுக்கு சித்தம் செய்யட்கே இந்த சரீரமும் நமக்கு அனுగ్రహించబడెను and holy ghost has been given to us
to strengthen us to do the will of God in his body. Indha sarirathile devanudaiya sitthathai seiyumbadiyaga nammai belapaduthumbadiyaga parisuthaviya anavar namakku arulapattirukkirar. Ee sarirathilo devani chittamu cheyutaku manna balaparchu nimittamu parishuddhaatma manaku anugrahinchabadi unnaru. That is why we need to present this body as a living sacrifice to do the will of God. Aagiyal dan devasitham seiyumbadiyaga naam indha sarirathai oru jeeva baliyaga oppukodukka vendum. Kabatti devuniki chittamu cheyutaku manamu sajeeva yagamuga mana shariramunu samarpinchukonavalenu. Our body has been redeemed by the Holy Ghost. Nammudaiya shariram parisuthaviyinal meekkappattulladhu. Mana shariramulu parishuddhaatma dwara vimochimpabadi unnavi. Our body doesn't belong to this world. Nammudaiya shariram indha ulagathirku sondamaanadalla. Mana shariramulu ee lokamunaku sondamainavi kaavu. Our body is not given for the fashions of this world. Nammudaiya shariram indha ulagathin aadambaramalukku endru kodukapadavillai. Ee shariram anedi ee loka aadambaramalukku appaginchabadinadhu kaadu. That is why St. Paul says be not conformed to this world. Aagiyal dhaan neengal indha ulagathirku otta vesham tharikka koodadhu endru parisutha paul koorugirar. Anduvalle parisuthraina paul cheppuchunnadu meeru ee loka maryadanu anusarinchavaddu antunadu. If we get conformed to this world, we cannot be transformed whenever Jesus comes. Naam indha ulagathirku otta vesham tharithukolvom endral nammudaiya yesu varumbodhu nam marroopam aakapadamudiyadhu. Manamu ee loka maryadanu anusarinchi nadichinatlayite prabhu yesu vachinappudu roopam antraparchabadalemu. If we get conformed to the people of this world, we cannot be transformed whenever Jesus comes in glory. Indha ulaga janangalukku yetradana vidathile nam avargalukku otta vesham tharithukolvom endral nammudaiya yesu magimaiyile velippadumbodhu nam marroopamaakkapadamudiyadhu. Ee loka janala yokka mariyada choppana nadusukunnattlayite kuda prabhu yesu magimalo pratyakshamainappudu mana shariramulu roopantaramu chendavu. If we get conformed to the people of this world, we cannot be transformed along with the saints when Jesus comes. Naam indha ulaga janangalukku yetradana oru vesham tharithukondirpom endral nammudaiya yesu thamada parisuthavangalodu kuda varumbodhu naam marroopam aakapadamudiyadhu. Ee loka janala yokka mariyada anusarinchi vaari vesham dharinchukunnattlayite prabhu yesu kristu mahimalo pratyakshamainappudu mana shariramu roopantaramu chendadu. So our transformation is depending upon our conformation. Avyal nammudaiya marroopamaakkudal marroopamaakkapadudal endru naam endha kaaryathodu ottu poyirukkiromo adai saarndhu dhaan irukkirathu. Kaabatti mana roopaantara kriya anedi mana denitho kalisi povuchunnamo daani meeda aadharapadi unnadi. Be not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind, Saint St. Paul. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் உங்கள் மனது புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். மீரு இந்த லோக மரியாதை அனுசரிப்பக மீரு மீ மனசு மாறி நூதன மகுட வலன ரூபாந்தரம் பொందుడని பரிசுத்தரேன பவுல் చెప్పుచున్నాడు. Holy Ghost is going to give us a transformed body whenever Jesus comes in glory. நம்முடைய இயேசு மகிமையிலே வெளிப்படும்போது பரிசுத்தாவியானவர் நமக்கு ஒரு மறுரூபமாக்கப்பட்டதான சரீரத்தை தர போகிறார். பிரபு இயேசு கிறிஸ்து மகிமையிலே பிரத்யட்சமாயினப்படு பரிசுத்தாத்ம தேவுடு మనకు ఒక రూపాంతరపర్చబడిన శరీరమును అనుగ్రహించెదరు. That is one reason for which we stand for the truth of divine healing. நம்முடைய நாம் தெய்வீக சுகத்தின் சத்தியத்திற்காக நிற்கிறதான காரணங்களில் இது ஒரு காரணமாகும். మనము దైవిక స్వస్థత యొక్క సత్యమునకు నిలబొట్టకు ఇది ఒక కారణమై ఉన్నది. We believe that the Holy Ghost will be able to give us a resurrected glorious body at the coming of Jesus, even if we would be dead and buried and decayed in the grave. நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பூமியிலே நம்முடைய கல்லறையிலே நம்முடைய சரீரங்கள் அழுகி போனாலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது பரிசுத்தாவியானவர் நமக்கு உயிர்த்தெழுந்ததான மகிமையான ஒரு சரீரத்தை தருவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். மனம் சனி போய் மன மட்டிலோ பாதிப்பட்டபடினப்படுக்கு நீ பிரபு இயேசு கிறிஸ்து மகிமையிலோ பிரத்யட்சமாயினப்படு ஒரு புனருத்தான சரீரமும் ஒரு மகிமகள சரீரமும் மனக்கு அனுகிரகிச்சதென்று விசுவாசிச்சுநாமு. If it is so today, how much he can heal our sicknesses. அது அப்படி இருக்கும் என்றால் இன்று நம்முடைய வியாதிகளை எவ்வளவு அதிகமாய் அவரால் சுகமாக்க முடியும். அட்லைதே இதினமந்து மன வியாதிலனு இங்க எதகம அந்த அதிகமாக அவரை ஸ்வஸ்தபர்ச்சகலரு. We believe the power of God, the Holy Ghost is able to heal our sicknesses. நாம் தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் குணமாக்க வல்லவர் என்று நாம் விசுவாசிக்கிறோம். மனம் தேவனுக்கு சக்தியை விசுவாசிస్తున్నాం. பரிசுத்தாத்ம தேவடு மன வியாதிலனு ஸ்வஸ்தபர்ச்சகலரேனி விசுவாசிస్తున్నాము. If the Holy Ghost is able to give us a transformed glorious body from the grave where we would be decayed, how much more today he can heal our sicknesses.
நாம் இருக்கிறதான கல்லறையிலே நம்முடைய சரீரங்கள் அழுகி போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு மறுரூபமாக்கப்பட்டதான மகிமையான சரீரத்தை கொடுக்க முடியும் என்றால் இன்று நம்முடைய வியாதிகளை எவ்வளவு அதிகமாய் அவரால் சுகமாக்க முடியும். மனம் சனி போய் பாதிப்பட்டபண తర్వాత మన కుళ్ళిపోయిన శరీరములకు ఆ పరిశుద్ధాత్మ దేవుడు రూపాంతరపరచబడినటువంటి మహిమగల శరీరాలు అనుగ్రహిస్తున్నారంటే ఈ లోకములో ఉన్నప్పుడు మన వ్యాధుల నిశ్చయముగా స్వస్థపరచుదురు. The Holy Ghost is doing a dual work in our life. ఆవియల్ పరిశుద్ధావియాన నమడే జీవితిలే రెండు విధమైన వేలగలే చేయదు వరిగరార్. కాబట్టి పరిశుద్ధాత్మ రెండు రకములైన పనులు మనలో చేయిస్తున్నారు. Transforming our inner man from glory to glory. నమడే ఉల్లాన మనిషినే మహిమయిలిరుందు మహిమైకు మరురూపమాకుగరార్. మనంతరంగ పురుషుని మహిమ నుండి అధిక మహిమకు రూపాంతరపరుస్తున్నారు. Preparing our mortal body for the day of transformation when we Jesus comes in glory. యేసు మహిమయిలే వెలిపడుంబోదు ఆ మహిమ మరురూపమాకుదలే నాళుకెంద్ర నమడే సావుకేదువాన శరీరతే అవర్ మరురూపమాకి కొండిరికరార్. యేసుక్రీస్తు మహిమలో ప్రత్యక్షమైనప్పుడు ఈ మత్తిమైన శరీరమును ఆ నిజమగానే రూపాంతరపరచును. That is why we need to stand fast in the liberty wherewith Christ has made us a free. ஆகையால் தான் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின அந்த சுயாதீன நிலையிலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். కాబట్టి கிறிஸ்து அனுகிரகించినటువంటి ఆ స్వాతంత్రములో మనం స్థిరముగా నిలిచి ఉండవలెను. We shouldn't become captives of worldliness and the fashions of this world. லௌகிகத்திற்கும் இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் வேஷங்களுக்கும் நாம் சிறை கைதிகளாக மாறி விட கூடாது. லௌகிகமனகுனு ఈ லோக வேஷములకును మనము చెర ఖైదీలుగా మార్చబడకూడదు. We shouldn't go after the fashions of this world. இந்த உலகத்தின் வேஷங்கள் நாகரிகங்களுக்கு பின்னாலே நாம் செல்ல கூடாது. ஈ லோக வேஷములకు நாகரிகத்தை வெனக மன வெள்ளக்கூடாது. Today's fashion is tomorrow's out of fashion. இன்று உலகத்திலே நாகரிகம் என்று எண்ணப்படுவது நாளைக்கு நாகரிகமற்றதாக மாறி விடுகிறது. ஈ தினமந்து லோகமுலோ நாகரிகத்துக்கு எஞ்சப்படுத்தின காரியமுல ரேபடி தினமந்து அது நாகரிகத்துக்கு காவு. That is why in 1 Corinthians chapter 7 and verse 31 St Paul says the fashion of this world passes away. எனவே தான் 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 31 வசனத்திலே இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். அந்தவனே 1 கொரிந்தியர் 7 அதிகாயமோ 31 வாக்கியமலோ ஏலையனகா ఈ லோகபு நடனா கதின்சுச்சனதனி பரிசுத்தரே பவுல் ராயிச்சுநாடு. Man is not satisfied with the fashion he invents today. மனிதன் இன்று தானே கண்டுபிடிக்கிறதான அந்த வேஷங்களினால் நாகரிகங்களினால் அவன் திருப்தி அடைவதில்லை. மனுஷுடைய தினமந்து தானே கனுக்குன்னட்டுவண்டி ఈ லோக வேஷமோ ஆடம்பரములతో திருப்தி படுட లేదు. He is inventing another fashion for tomorrow. நாளைக்கென்று வேறொரு வேஷத்தை நாகரிகத்தை அவன் கண்டுபிடிக்கிறான். ரேபடி தினம கொருக்கு மறுக வேஷாన్ని நாகரிகாన్ని கனுக்குంటున్నాడు. Today's fashion is tomorrow's out of fashion. இன்று வேஷம் நாகரிகம் என்று கருதப்படுவது நாளை நாகரிகமற்றதாக மாறி போகிறது. ఈ தினமந்து வேஷங்கா நாகரிக కనబడుచున్నది రేపటి దినమందు లేకుండా పోవుచున్నది. The inner man of everyone is longing to put on the fashion of the Lord Jesus Christ. ஒவ்வொருவருடைய உள்ளான மனுஷனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதே சாயலை ரூபத்தை தரித்துக்கொள்ளும்படியாக ஏங்குகிறது. ప్రతి ఒక్కరియొక్క అంతరంగ పురుషుడు ప్రభు యేసు క్రీస్తు యొక్క అదే సారూప్యమును పొందాలని చెప్పి తపించుచున్నది. The very beauty he lost when he committed sin in the presence of God, the soul of everyone is longing to attain again. Deva samugathile avan paavam cheyidapodu avan ilunda ponadana adhe alagai indru ovvoru manushinudaiya aathumavum ullana manushinum thirumbavumaga petrukolla vendum endru yengugirathu. Devunukku sannidhanamulo paapam chesi manavudu pogottukunnatvanti adhe saundaryanni marala manushudu pondukovalani cheppi tapinchuchu unnadu. However, without knowing how to satisfy the thirst of the inner man, he is inventing fashion one upon the other. ஆனாலும் கூட உள்ளான மனுஷனின் அந்த தாகத்தை எப்படி தீர்த்து கொள்வது என்பதை அறியாததினால் மனுஷன் என்று ஒன்றன் பின் ஒன்றாக பல வேஷங்கள் ஆடம்பரங்களை கண்டுபிடிக்கிறான். தெரியக அநேக ரகமான கொத்த வேஷமுன ஆடம்பரம்லனு கனுக்கொண்டு If we are giving our bodies to the fashions of this world, we are captives to worldliness and temporal pleasures. நாம் நம்முடைய சரீரங்களை இந்த உலகத்தின் வேஷங்கள் நாகரிகங்களுக்கு என்று ஒப்புக்கொடுப்போம் என்றால் நாம் இந்த உலகத்தின் எல்லா சிற்றின்பங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் நாம் சிறை கைதிகளாய் காணப்படுகிறோம். மனம் ஈ லோகம் யொக்க வேஷம் தரிச்சுக்கிட்டு வெள்ளட்லைதே ஈ லோகம் யொக்க சுக சந்தோஷமுலகுனு ஆடம்பரமுலகுனு சோடிச்சுச்சுன்னாமு. Let us not become captives of vanity of this world. இந்த உலகத்தின் மாயைக்கு நாம் கைதிகளாக மாறிவிட வேண்டாம். ஈ லோகம் யொக்க வர்த்தத்துக்கு மனமும் கைதிகளாக மாறி போவது. When we were
baptized in waters, we surrendered our body to do the will of God. நாம் தண்ணீர் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டபோது தேவ சித்தம் செய்யும்படியாக நம்முடைய శరీரங்களை நாம் ஒப்புக்கொடுத்தோம். మనం ఎప్పుడైతే నీటి బాప్తిసం పొందియున్నామో దేవుని చిత్తము చేయటకు మన శరీరమును అప్పగించుకొని ఉన్నామో. And the Holy Ghost has been given to us in order to strengthen us to do the will of God. தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக நம்மை பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சித்தம் செய்யடகனு பலபரிசுத்தகனு பரிசுத்தாத்மா మనకు అనుగ్రహించబడి ఉన్నారు. Let us stand fast in the liberty wherewith we have been made free. நாம் விடுதலை ஆக்கப்பட்டு நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறதான அந்த சுயாதீன நிலையிலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க கடவோம். మన విడుదల పొందినటువంటి ప్రభు అనుగ్రహించిన స్వాతంత్రములో స్థిరముగా నిలచెదము. There is a glorious liberty which is awaiting us at the coming of the Lord. கர்த்தருடைய வருகையின் போது நமக்கென்று காத்துக்கொண்டிருக்கிறதான ஒரு மகிமையான சுயாதீனம் ஒன்றுண்டு. ప్రభు యొక్క రాకడలో మనకొరకు కనిపెడుచున్నటువంటి ఒక మహిమగల స్వాతంత్రం ఉన్నది. Only if we preserve the liberty today which God has given us in our spiritual life, indru nammude aavikuriya jeevithile devan namakku thandirukkiradana andha siyadinathai nam paadugaathu kondal mattum dhaan ee dinamandu mana aathmi jeevithamulo devudu anugrahinchinatvanti aa swaatantranni kaapaadukunnappudu maatrame whenever Jesus comes in glory we will be able to attain that liberty from the redemption, from the corruption of this world. நம்முடைய இயேசு மகிமையிலே வெளிப்படும்போது இந்த உலகத்தின் அழிவிலிருந்து நாம் அந்த சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மறு இயேசு கிறிஸ்து மகிமையிலே ప్రత్యక్షమైనప్పుడు ఈ లోకం యొక్క నాశనములో నుండి ఆ విడుదలను స్వాతంత్రాన్ని పొందుకొనుచున్నాము. When we read in the book of James chapter 1 and verse 25, யாக்கோபு முதலாம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது யாக்கோபு ராசின பத்திரிகை முதல் அத்தியாயமும் 25ஆம் வாக்கியம் చదువుచున్నప్పుడు James chapter 1 and verse 25 யாக்கோபு முதலாம் அதிகாரம் 25ஆம் வசனம் யாக்கோபு 1:25 சியாதின பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் But whoso looketh into the perfect law of liberty and continueth therein, he being not a forgetful hearer but a doer of the work, this man shall be blessed in his deed. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரமலு. This man shall be blessed in his deed. இந்த மனிதனே தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். அதடு தன கிரியலோ பாக்கியவந்தனுகா கரபடனு. Here it is mentioned about the perfect law of liberty. இவ்விடத்திலே சுயாதீன பிரமாணமாக பூரண பிரமாணத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இக்கட சுவாதந்திரம் நிச்சு சம்பூர்ணமான நியமம் குறித்து வ்ராயபடி உள்ளது. There is a law of liberty. ஒரு சுயாதீனத்திற்குரியதான ஒரு பிரமாணம் உண்டு. ஒக சுவாதந்திர நிச்சய நியமமு கலது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரமுலு. This is what we receive in the fellowship of our church. இதையே நாம் நம்முடைய சபையின் ஐக்கியத்தில் பெற்றுக்கொள்கிறோம். இதே மன சங்க சகவாசமலோ பொந்துச்சுன்னாமு. Law of liberty. சியாதீன பிரமாணம் சுவாதந்திரம் நிச்சு நியமமு. From where does the law proceed? பிரமாணம் கற்பனை எங்கே இருந்து புறப்படுகிறது? நியமமு ஆக்ஞா எக்கட நுண்டி பயில வெளிச்சுனது? In the book of Isaiah chapter 2 when we read ஏசாயாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது ஏசாயா கிரந்தமு 2ஆம் அத்தியாயம் చదువుచున్నప్పుడు In verse 3 it is written the law is proceeding out of Zion. மூன்றாம் வசனத்திலே இந்த பிரமாணம் என்பது சியோனிலிருந்து புறப்படுகிறது. இயக்க தர்ம சாஸ்திரமோ சியோனிலிருந்து பயிலவெளுச்சுனது. And the word of the Lord from Jerusalem. எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்படுகிறது. எருசலேமிலிருந்து யெகோவா வாக்கு பயிலவெளுச்சுனது. This speaks about the fellowship which God has given us in the church of God. இது தேவன் நமக்கு தம்முடைய சபையிலே தந்திருக்கிறதான ஐக்கியத்தை குறிக்கிறது. இது தேவனுக்கு சங்கமலோ பிரபு அனுகிரகించిన ஐக்கியத்தை చూపించుచున్నది. That is why in the book of Hebrews chapter 11 and verse 22 it is written. எனவே தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. அந்தவல்ல எபிரேயர் ராசின பத்திரிகை 11ஆம் அத்தியாயமும் 22ஆம் வாக்கியமும் வ்ராயபடி உள்ளது. Yea, come unto Mount Zion and the city of the living God, heavenly Jerusalem. நீங்களோ சியோன் பர்வதத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் வந்திருக்கிறீர்கள். மீரோ சியோனு கொண்டகனு ஜீவங்கள தேவனி பட்டணமைன பரலோகம் எருசலேமுக்கு வச்சி உண்ணாரு. Hebrews chapter 12 and verse 22 it is written. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. எபிரேய 12 அத்தியாயமோ 22 வாக்கியமல வ்ராயபடி உள்ளது. யா கமன் டு மவுண்ட் சயன் and the city of the living God, heavenly Jerusalem. நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் வந்திருக்கிறீர்கள். மீரோ சியோனு கொண்டகனு ஜீவங்கள தேவனி பட்டணமைன பரலோக எருசலேமுக்கு வச்சி உண்ணாரு. It is mentioned not in future tense but in past tense.
இது வரப்போகிறதான அந்த வரும் காலத்துல இல்ல இப்பொழுது இருக்கிற இருந்த காலத்திலேயே இது சொல்லப்பட்டுள்ளது இது భవిష్యత్ காலம் గురించి కాదు గాని ప్రస్తుతం ఉన్న వర్తమాన కాలములో రాయబడి ఉన్నది యా కమ్ అంటు Mount Zion and heavenly Jerusalem நீங்கள் சியோன் மலையின் இடத்திற்கும் பரம எருசலேமின் இடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் நீரு சியோனுக்கு பரம எருசலேமுக்கு வந்து உனாரு Today the church of God is the heavenly Jerusalem இன்று தேவனுடைய சபைதான் பரம எருசலேமாய் இருக்கிறது இந்த நிமந்து தேவனுக்கு சங்கமே பரம எருசலேமாய் உள்ளது God has brought us into the fellowship of the apostolic church and thereby we are in the heavenly Jerusalem and Mount Zion தேவன் நம்மை அப்போஸ்தல சபையின் ஐக்கியத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார் இதன் மூலமாக நாம் சியோன் மலையிலும் பரம எருசலேமிலும் காணப்படுகிறோம் பிரபு மல்லனு அப்போஸ்தல ஐக்கியத்திலோనికి సహవాసములను తీసుకొచ్చి వచ్చినారు కాబట్టి మనము సియోనులోను పరమ ఎరుశలేములోనే కనబడుచున్నాము మౌంట్ జయన్ స్పీక్స్ అబౌట్ ది ఎక్స్‌పీరియన్స్ విచ్ వి హావ్ విత్ ది కన్సెక్రేటెడ్ సర్వెంట్స్ ఆఫ్ గాడ్ సియోన్ మలై என்பது ప్రతిష్ఠపణపటదాన కర్తరుడి ఊళ్ళేకారరోడు కూడ నాకు ఉండైరికిన అనుభవங்களை குறிக்கிறது సియోను కొన్నని చెప్పినప్పుడు ప్రతిష్ఠింపబడిన దేవుని సేవకులతో కూడా మనకు కలిగినటువంటి అనుభవములను చూపించుచున్నది The church of God is the heavenly Jerusalem today ఇంద్ర దేవునిడి సభైదాన అంత పరమ ఎరుశలేమాయ్ ఇరికిరుది ఈ దినమందు దేవునికి సంఘమే పరమ ఎరుశలేమాయ్ ఉన్నది From this heavenly Jerusalem the new Jerusalem is going to be caught up when Jesus comes ఇంద్ర పరమ ఎరుశలేమిలిరుంది యేసు వరుంబోదు పుదియ ఎరుశలేం ఎత్తుకొల్లపడ పోగిరుది ఈ పరమ ఎరుశలేమలో నుండి ప్రభు యేసుక్రీస్తు వచ్చినప్పుడు నూతన ఎరుశలేము ఎత్తబడుచున్నది the whole of heavenly Jerusalem will not be caught up పుదియ ఎరుశలేమిన అంత the whole of heavenly Jerusalem will not be caught up పరమ ఎరుశలేము ఏ మాత్రమే ఎత్తబడదు పరమ ఎరుశలేము ఎత్తుకొల్లపడ ముడియ మాటాదు ఓన్లీ న్యూ జెరూసలేం విల్ బి కాట్ అప్ పుదియ ఎరుశలేం మాత్రమే దాని ఎత్తుకొల్లపడు నూతన ఎరుశలేము మాత్రమే ఎత్తబడును ది వుమన్ ఇస్ నాట్ గోయింగ్ టు బి కాట్ అప్ అంత స్త్రీ ఎత్తుకొల్లపడ మాటాల్ ఆ స్త్రీ ఎత్తుకొల్లపడదు ఓన్లీ ది మ్యాన్ చైల్డ్ విల్ బి కాట్ అప్ ఆన్పిల్లై మాత్రమే దాని ఎత్తుకొల్లపడు మగ శిశువు మాత్రమే కొనిపోబడును ది హోల్ ఆఫ్ హెవెన్లీ జెరూసలేం విల్ నాట్ బి కాట్ అప్ పరమ ఎరుశలేమును కూటం ములువదుమాగ ఎత్తుకొల్లపడ ముడియదు పరలోక ఎరుశలేం అంతా కూడా ఎత్తబడదు ఓన్లీ ది సిటీ ఆఫ్ న్యూ జెరూసలేం ప్రిపేర్డ్ పీపుల్ విల్ బి కాట్ అప్ ఆయతమాకపట్టదాన కూటమాగి అంత పుదియ ఎరుశలేం నగరం మాత్రం దాని ఎత్తుకొల్లపడు సిద్ధపరచబడినటువంటి ఆ నూతన ఎరుశలేము గుంపు మాత్రమే కొనిపోబడును గాడ్ హస్ బ్రాట్ us into the experience of Jerusalem దేవుడు మన ఎరుశలేమును అనుభవములకు కొండు వందరికిరార్ దేవుడు మన ఎరుశలేము అనుభవములకు తీసుకొని వచ్చి ఉన్నారు హి బ్రాట్ us into the fellowship of the servants of God Mount Zion அவர் நம்மை சியோன் மலையாகிய தேவனுடைய ஊழியக்காரருடைய ஐக்கியத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார் சியோன கொண்டனட்டுவண்டி தேவனுக்கு பரிசுத்த ஐக்கியத்திலோக்கு తీసుకొని வச்சி ఉన్నారు the law is proceeding out of zion and the word of the lord from jerusalem சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படுகிறது சியோனிலிருந்து தர்மசாஸ்திரமும் எருசலேமிலிருந்து யெகோவா வாக்கு பயிலுமெழுச்சுனது the perfect law of liberty is given to us in the church of god தேவனுடைய சபையில் இயேசுவின் பிரமாணமாகிய அந்த பூரண பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படுகிறது தேவனுக்கு சங்கமலோ சுவாதந்திரம் இருந்து நியமமோ அனே பூர்ணமான நியமமோ அனுகிரகிக்கப்படியுள்ளது in order to help us to preserve the liberty which god has given us devu namaku tandirikkiradana the siyadinathai nam kaathukolla namaku udavi cheyyumidiyaga devu namaku anugrahinchina swaathanthiram nu kaapaadukkara nimittamu that we may not be getting entangled with the bondages of this world inda ulagathin palavidamana adimai thanathirku nam avigalukku utpatta adimaiyagalai pogadavaru ee lokam yokka bandhakamalalo chikkukoni pokunda nimittamu god has given us apostolic doctrines and teachings that we may be able to follow them wholeheartedly devu நமக்கு முழு மனதோடு நாம் பின்பற்ற கூடியதான அப்போஸ்தல உபதேசங்களையும் போதகங்களையும் தந்திருக்கிறார் போன மனசுதோ வெம்படின்ச நிமித்தமோ அப்போஸ்தல போதலன உபதேசமனோ நமக்கு அனுகிரகிச்சியுனார் That is why we need to appreciate the fellowship of the church of God ஆகையால் தான் தேவனுடைய சபையின் ஐக்கியத்தை நாம் மெச்சிக்கொள்ள வேண்டும் அந்தவல்ல தேவனுக்கு சங்கம் யொக்க ஐக்கியத்தை நாம் மெச்சிக்கொள்ளவேனு We need to appreciate the doctrines and teachings that are given to us நமக்கு கொடுக்கப்படுகிறதான உபதேசங்கள் போதகங்கள் யாவற்றையும் நாம் மெச்சிக்கொள்ள வேண்டும் நமக்கு அனுகிரகிச்சபடிட்டுண்டி போதலன உபதேசமுலனு மெச்சுகொனவலெனு only the law that is proceeding out of zion will lead us to perfection of the lord jesus christ சியோனிலிருந்து புறப்படுகிறதான அந்த பிரமாணம் மட்டும்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரணத்திற்கு நேராக நம்மை வழிநடத்த முடியும் சியோனிலிருந்து பயிலவெளிச்சின தர்மசாஸ்திரம் மட்டுமே ஆயக்க பூரணத்திலோనికి மல்லன நடிப்பின்சுனு these teachings and doctrines are helping us to preserve our life
without getting entangled by the things of this world. இந்த உலகத்தின் பல காரியங்களிலே நாம் சிக்கிக்கொள்ளாதவாறு இந்த உபதேசங்களும் போதகங்களும் நம்மை பாதுகாக்கின்றன. ఈ లోకములోని కార్యములలో మనం చిక్కుకొని పోకుండా నిమిత్తము ఈ ఉపదేశములు బోధలు మనల్ని కాపాడును. If we wholeheartedly follow the perfect law of liberty that is coming out of Zion. சியோனிலிருந்து புறப்பட்டு வருகிறதான சியாதீன பிரமாணமாகிய அந்த பூர்ண பிரமாணத்தை மனப்பூர்வமாக நாம் பின்பற்றுவோம் என்றால் சியோனிலோ நிச்சு பயிலி வெளிச்சினட்டுவண்டி ஆ பரிபூர்ணமைன சுவாதந்திரம் நிச்சு நீமமானி மனம் வெம்படிச்சினட்லைதே Surely we will be able to preserve our liberty and prepare ourselves for the glorious liberty that is going to come very soon nichayamagave naam nammude siyadinathai paadugaathukonde adu seekrathil velippada pogiradana andha magimayana siyadinathai naam petrukollamudiyum kaabatti ee swaatanthramana nichinappudu maatrame raabochana mahimagala swaatanthramalo mana paalu pondagalamu god's purpose concerning our life is much greater and higher than we could think or imagine நாம் நினைப்பதற்கும் கற்பனை செய்வது பார்ப்பதற்கும் இன்னும் அதிகமாக தான் நம்மை குறித்ததான தேவனுடைய நோக்கமானது மிகவும் உன்னதமானதாகவும் மகத்துவமானதாகவும் காணப்படுகிறது மனம தலஞ்சின தானிக்கண்டே ஊஹின்சின தானிக்கண்டே மன குறிச்சினட்டு தேவனுக்கு உத்தேசமோ பகு சிரேஷ்டமாய் உள்ளது In the book of James chapter 2 யாக்கோபு 2 அதிகாரம் யாக்கோபு 2 அத்தியாயமோ And verse 12 when we read 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 12வது வாக்கியம் சொல்லுச்சின்னப்படு There we are able to see that we will be judged by the law of liberty ividathile siyadina pramanathinal nam nyayam theerkapaduvom endru eludapattullathu swathandhinamku neemamathvara mara nyayam theerchapaduchunnamani vraayipadi unnadi James chapter 2 and verse 12 யாக்கோபு 2வது அதிகாரம் 12வது வசனம் யாக்கோபு 2வது அத்தியாயமோ 12வது வாக்கியமோ சியாதின பிரமாணத்தினால் நியாயத்தின்படி போயிரவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள் So speak ye and so do as they that shall be judged by the law of liberty. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரமலு. We shall be judged by the law of liberty. சுயாதீன பிரமாணத்தினால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். சுவாதந்திரம் நிச்சு நியமமும் சொப்புன தீர்ப்பு தீர்ச்சபடுச்சுனாமு. Today the Lord is revealing the law by which we have to abide. இன்று நாம் நிலைத்திருக்க கூடியதான அந்த பிரமாணத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த தினமந்து மன நிலவலசினட்டுவண்டி ஆ நீமமானி பிரபு பயிலபரிஸ்துனாரு The Lord is revealing his plan and purposes concerning our life upon this earth இந்த பூமியில் இருக்கிறதான நம்முடைய ஜீவிதே குறித்ததான தம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த பூலோகமலோ மன ஜீவிஞ்சவலசினட்டுவண்டி ஆ தேவன் யொக்க உத்தேசமனு மனக்கு பயிலபரிச்சுச்சுனாரு Through the doctrines and teachings that the Lord is revealing unto us தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறதான உபதேசங்கள் போதகங்களின் மூலமாக தேவன் நமக்கு பயிலபரிச்சினட்டுவண்டி ஆ உபதேசமுளோ போதல மூலமகானு The Lord is revealing the law by which we have to live upon this earth நாம் இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டியதான அந்த பிரமாணத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் மனம் இந்த பூலோகமுல எலா ஜீவிஞ்சவலனோ ஆ நீமமானி தேவன் பயிலபரிச்சி உள்ளாரு That we will be able to fulfill God's purpose and plan concerning our life in this world. இந்த உலகத்திலே நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நாம் நிறைவேற்றும்படியாக தேவன் அப்படி செய்கிறார். தானி மூலமாக மனமோ தேவுடைய மனபட்ல உத்தேசிச்சினட்டுவண்டி ஆக சங்கல்பமுன நிறைவேற்ற நிமித்தமே. That we will be able to stand fast in the liberty which God has given us. தேவன் நமக்கு தந்திருக்கிறதான அந்த சுயாதீனத்திலே நாம் உறுதியுள்ளவர்களாய் நிலைத்திருக்கும்படியாக தேவன் மனம் கருகுனிச்சினட்டுவண்டி ஆ சுவாதந்திரமலோ ஸ்திரமாக நிலைச்சியுண்டு நிமித்தமே. And one day we will be judged according to the law of liberty which God has revealed unto us oru naal deva namakku velippaduthirukkiradana andha siyadina pramanathin padiye naam nyayam theerkapaduvom oka dinamandu devudichinatvanti aa swatantramaya neemamu dwara mana theerpu theerchabadtamu that is why we need to be obedient to the call of God in this life agayal dhan indha jeevithile devanudaiya alaippirku naam keelpadindavargalaga irukka vendum andu valle manamo devudichina pilippukku lobadi jeevinchavalenu so that we will not be getting entangled by the bondages of this world இந்த உலகத்தின் பல அடிமைத்தனங்களுக்குள்ளே நாம் சிக்கிக்கொள்ளாதவாறு இருக்கும்படியாக நாம் கீழ்ப்படிய வேண்டும் కాబట్టి ఈ లోకములో ఉన్నటువంటి పలు కారణముల చిక్కుకొని పోకుండా నిమిత్తము మన లోబడి ఉండవలెను God's purpose and plan will be fulfilled upon this earth and we will be able to attain the glorious liberty at the coming of the Lord Jesus Christ தேவனுடைய நோக்கமும் திட்டமும் இந்த பூமியிலே நிறைவேற்றப்படும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது நாம் அந்த மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வோம் தேவனுக்கு உத்தேசமோ சங்கல்பமோ மல்ல நிறைவேற்றப்படும் இயேசு கிறிஸ்து యొక్క மகிமகல స్వాతంత్రములు మనం పొందబోచున్నాము So it is essential that we need to be abiding by the law of liberty
ஆவியால் அந்த சுயாதீன பிரமாணத்தின்படியே நாம் நிலைத்து அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது நமக்கு அத்தியாவசியமான காரியமாகும் காபட்டி சுவாதந்திரம் நிச்சு நீமமு சொப்புன நிலச்சினுட்டு நமக்கு அத்தியாவசியமாய் உள்ளது by the teachings and the doctrines which the Lord has revealed unto us தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதான உபதேசங்கள் போதகங்களின்படியே பிரபு நமக்கு பயிலபடுத்தினட்டுண்டி போத பிரகாரங்கா உபதேச பிரகாரமகா we are able to see a man in the old testament time பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் ஒரு மனிதனை காண்கிறோம் பாத நிபந்தன காலமிலே ஒரு மனுஷனை சூஸ்துனாமு who went into a bondage in his life தன்னுடைய ஜீவிதிலே ஒரு அடிமை தனத்திற்கு உட்பட்டதான ஒரு மனிதனை காண்கிறோம் தன் ஜீவிதமிலே ஒரு பந்தகமிலே வெளிப்போய் உள்ளாடு in the book of judges chapter 16 when we read நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் 16ஆம் அத்தியாயம் చదువుచున్నప్పుడు and verse 21 it is written 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது 21ஆம் வாக்கியமிலே வ்ராயபடி உள்ளது judges chapter 16 and verse 21 நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நியாயாதிபதிகள் 16ஆம் அத்தியாயமும் 21ஆம் வாக்கியமும் பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலிலே வாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் But the Philistines took him and put out his eyes and brought him down to Gaza and bound him with fetters of brass and he did grind in the prison house Here we find a man in the prison house இவிடத்திலே சிறைச்சாலையில் இருக்கிறதான ஒரு மனுஷனை நாம் காண்கிறோம் இச்சட பந்தி கிரகமலோ கனபடுச்சினட்டுவண்டி ஒரு வியக்தினை చూస్తున్నాము He became a captive of a Philistines அவன் பெலிஸ்தர்களுக்கு கைதியாக மாறி போனான் அதரு பெலிஸ்தீலுக்கு பந்தியாக மாற்றப்படியுள்ளாடு He is in the prison house now இப்பொழுது அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான் இப்பொழுது பந்தி கிரகமலோ கனபடுச்சினாடு As we all know this life speaks about Samson நாம் அறிந்திருக்கிற பிரகாரமாக இந்த மனிதன் சிம்சோனை குறிக்கிறது என்பதை நாம் அறிவோம் மனக்கு தெரிசின விதங்கா இ வெக்தி சம்சோனை உன்னாடு God's plan concerning him was much higher than he could think அவனை குறித்ததான தேவனுடைய நோக்கம் அவன் நினைத்து அறிந்து கொள்வதற்கும் இன்னும் அதிகமாகவே காணப்பட்டது தான் தலஞ்சின தானுக்கண்டே அதிகமாகானே தன பட்ல தேவனி உத்தேசம் உண்டேனு Even before he was born His mom was instructed how he was to be brought up. அவன் பிறப்பதற்கு முன்பாக தானே அவனை எவ்விதமாக வளர்க்க வேண்டும் என்று அவனுடைய தாய்க்கு சொல்லப்பட்டது. அதர் ஜென்மించుటకు ముందుగానే அதரே விதంగా పెంచబడాలని చెప్పి దేవుని దూత ద్వారా తల్లికి ఆజ్ఞాపించబడెను. The law by which he had to abide was revealed even to his mom. அவன் எந்த பிரமாணத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்பது அவனுடைய தாய்க்கும் கூட வெளிப்படுத்தப்பட்டது ஏ நீவ பிரகாரங்கா தர ஜீவించాలని చెప్పి தர தள்ளி கூட போதించబడెను In the book of Judges chapter 13 and verse 5 when we read நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் புத்தகமோ 13வது அத்தியாயமோ 5வது வாக்கியம் చదువుచున్నప్పుడు For lo thou shalt conceive and bear a son இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் நீவு கர்ப்பவதி வை குமாரனை கந்துவு No razor shall come upon his head அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது அதனை தலை மீத மங்கள கத்தி வேயக்கூடாது For the child shall be a Nazarite unto God from the womb அந்த பிள்ளை பிறந்தது முதல் கர்ப்பத்திலிருந்தே தேவனுக்கு என்ற நசரேயனாய் இருப்பான் ஆ பிட்ட புட்டினது முதல்கொனி தேவனுக்கு நாஜீர் செய்யப்படுவது And he shall begin to deliver Israel out of the hand of the Philistines. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிக்க தொடங்குவான். பெலிஸ்தீல சேதிரோனே இஸ்ரவேல் பிரஜலனு ரட்சிஞ்சனு. The plan of God concerning this man was revealed even before he was born to his mom. இந்த மனிதனை குறித்ததான தேவனுடைய திட்டம் அவன் பிறப்பதற்கு முன்பாக தானே அவனுடைய தாய்க்கும் வெளிப்படுத்தப்பட்டது. தன்னி கர்ப்பமலோனி புத்தினது முதல்கொனி தேவனுக்கு உத்தேசம் முந்துகானே அதன குறித்து பயிலபட்சபடெனு. He was to deliver the children of Israel from the hands of Philistines avan israel putrare pelisterin kaiku neengalaaki rakshikka vendiyada irundathu philistine chethilo rendu israel prajalanu vidipinchavalenu but we find that he became a captive to Philistines anal avano pelisterke sirai kaidiyaga maari ponaan endru dhaan nam paarkirom kaani athade aa philistineku kaidiga maarchabadenu when we read chapter 16 and verse 22 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது 16ஆம் அத்தியாயமோ 22ஆம் வாக்கியம் చదువుచున్నప్పుడు Judges chapter 16 and verse 22 நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நியாயாதிபதிகள் 16ஆம் அத்தியாயமோ 22ஆம் வாக்கியமோ அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று How be the hair of his head began to grow again after he was shaven Here we find that his hair began to grow again
இங்கே அவருடைய தலைமயிர் மறுபடியும் முளைக்க தொடங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய தலைவெண்டுகளு மறலா முளைச்சதுக்கு பிராரம்பிச்சேனு என்று சொல்லுச்சுனாமோ the reason why his head was shaven off and he lost the 7 locks of hair he had தன்னுடைய தலைமயிர் சிறக்கப்பட்டு சிறைக்கப்பட்டு அவனுக்கு இருந்ததான அந்த 7 ஜடைகளையும் அவன் இழந்து போனதின் காரணம் அதனேக தலையొక్క 7 యొక్క జడలు క్షౌరము చేయబడిన తర్వాత thereby he lost his the strength that he had இதின் மூலமாக தனக்கு உண்டாயிருந்த பலத்தை அவன் இழந்து போனான் தனக்குனட்டுவண்டி பலமந்தட்டி போகொட்டுకొనెను he was a mighty man because he had 7 locks of hair on his head தன்னுடைய தலையிலே அவனுக்கு 7 ஜடைகள் உண்டாயிருந்தபடியால் அவன் மிகவும் பராக்கிரமசாலியாய் இருந்தான் தன சிரசினந்து 7 ஜடலு கனபடினந்தவலன பராக்கிரமசாலிகா கரபடேனு thereby he was able to overcome any enemy which came against him இதன் மூலமாக தனக்கு விரோதமாய் வந்ததான எவ்விதமான சத்ருவானாலும் அவர்களை அவன் மேற்கொள்ள முடிந்தது தீனி மூலமாக அதற்கு விரோதமாக வந்துட்டுவண்டி ஏ சத்ருவனைனா ஜெயించగలిగి ఉండెను the plan of god concerning his life was to deliver children of israel from the hand of philistines israel putrarai pelisterin kaikku ningalaki rakshipade avane kurithu avanude jeevathe kurithu dana devinude thittamai irundathu israel prajalanu philistila chethirundi vidipinchidaye devuni yokka uddesamai undenu but he himself became a captive of philistines aanal avan thane pelisterku kaidiyaga mari vittan aynanu thane philistilaku bandiga maarchabadenu in chapter 16 and verse 30 it is written 16 ஆம் அதிகாரம் 30 ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது 16 அத்தியாயமும் 30 ஆம் வாக்கியமும் வரையப்படியுள்ளது there we are able to see the end of his life இவ்விடத்திலே இந்த ஜீவியத்தின் முடிவை நாம் காண முடிகிறது ஆஸ்தலம் வந்து தன் ஜீவிதம் యొక్క முகிப்பு చూస్తున్నాము Samson says let me die with the Philistines என் ஜீவன் பலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சிம்சோன் சொல்கிறான் நேனு பிலிஸ்தீரனோ சரிபோதமோ என்று சொல்லுச்சாடு chapter 16 of judges and verse 30 நியாயாதிபதிகள் 16 ஆம் அதிகாரம் 30 ஆம் வசனம் நியாயாதிபதிகள் 16 அத்தியாயம் 30 ஆம் வாக்கியம் என் ஜீவன் பலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவிதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள் and Samson said let me die with the Philistines and he bowed himself with all his might and the house fell upon the lords and upon all the people that were therein so the dead which he slew at his death were more than they which he slew in his life here we find that Samson was dying with the Philistines இவிடத்திலே சிம்சோன் பெலிஸ்தரோடு கூட மரித்து போவதை நாம் பார்க்கிறோம் இந்த ஸ்தலமந்து சாம்சோனு பிலிஸ்தீலிதோ கூட சரிபோவச்சுனట్లుగా చూస్తున్నాం God's plan concerning his life was that he should deliver children of Israel from the Philistines and live for the glory of God இஸ்ரவேல் புத்திரரே பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாகி ரட்சித்து அவன் தேவனுடைய மகிமைக்காகவே ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஜீவிதத்தை குறித்த தேவனுடைய திட்டமாய் இருந்தது தேவனுக்கு உத்தேசமாயிதே இஸ்ரவேல் பிரஜலனு பிலிஸ்தீல చేతిలోని విడిపించి దేవుని నామ మహిమార్థమై జీవించాలని దేనిది but because he didn't abide by the law that was revealed to him ஆனால் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதான அந்த பிரமாணத்தின்படி அவன் ஜீவியாமல் போனபடியால் அவனோ தனக்கு பயிலபட்சபண்ணட்டுவண்டி ஆ நீவ பிரகாரంగా జీవించనందువలన he became a captive to the Philistines avan pelisterku kaidiyaga maarinan athanu pelisthilaku bandiga maarchabadenu and he died along with them avargalodu kuda serndu ivanum madindu ponan athanu varitho kalisi chani poyenu St. Paul says that we should not become a castaway after preaching to others மற்றவர்களுக்கு பிரசங்கித்த பின்பு நாம் ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட கூடாது என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார் இதெல்லாம் பிரகடించిన తరువాత నేనే భ్రష్టుడనై పోదునేమో అని చెప్పి పరిశుద్ధుడైన పౌలు చెప్పుచున్నాడు therefore he says i keep my body under subjection ஆகையால் நான் என் శరీరத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று அவர் கூறுகிறார் காவுனா నా శరీరమును నలగొట్టుకొని లోబర్చుకొనుచున్నానని చెప్పుచున్నాడు he did not become a captive his to his body அவன் தன்னுடைய சரீரத்திற்கு ஒரு அடிமையாக கைதியாக மாறி போகவில்லை அதடு தன் சரீரமனக்கு ஒரு கைதியாக மாற்றப்படலேது he did not become a captive to his physical desires தன்னுடைய சரீர பிரகாரமான ஆசை இச்சைகளுக்கு அவன் கைதியாக மாறி விடவில்லை தன்யొక్క శరీరముకు సంబంధించిన ఆసేచ్ఛలకు కైదీగా మార్చబడలేదు Samson he became a captive to his fleshly desires anal simsono thanudaiya maamsiga ichchigalukkellam avan or adimiyaga kaidiyaga maari ponan aithe samsono thanaga sarire ichchalukku oka bandiga kaidiyaga maachabadenu thereby
he could not abide by the law that was revealed unto him idin moolamaga thanakku velippaduthapattadana andha pramaanathin padiya avanal jeevikka koodamar ponadu deeni moolamaga thanakku bayilaparchabadinattuvanti aa neema prakaranga jeevinchaleka poyenu no razor should pass upon his head endha savaragan kathiyum avan thalaiyin mel padalagadu etuvanti mangala kathi thana thalameediki raakodadu his should grow and become locks andha mayir valarndu adu jadayaga maaravendu thalaventukalo edigi jadalaga maachabadavalenu this speaks about the life of consecration in the spiritual life that we have to maintain in the new testament time புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் நமக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதான பிரதிஷ்டையின் ஜீவியத்தை இது குறிக்கிறது இந்த நூத்தன நிபந்தனலோ మన ఆత్మీయ జీవితములో మనం కాపాడుకోవలసినటువంటి ప్రతిష్ఠ జీవితాన్ని చూపిస్తూ ఉన్నది if we are to be strong in our inner man நம்முடைய உள்ளான மனுஷனிலே நாம் బలముള്ളவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் మన అంతరంగ పురుషునియందు మనం బలమగలవారిగా ఉండవలనంటే we should be faithful to the truth of consecration which God has revealed unto us devan namakku velippaduthirukkiradana and pratishthayin satyathirku nam unmayullavargalai irukka vendum devudu manaku bayilaparchinatvanti aa pratishtha satyamunaku nammakasthilamaga jeevinchavalenu samson had seven locks on his head simsonukku avanude thalaiyil ezhu jadaigal undayirundane samsonukku avan thalameeda ezhu jadalu kanapaduchunavi number 7 signifies the experience of perfection that we have to attain ஏழு என்கிறதான அந்த எண் நாம் அடைந்து கொள்ள வேண்டியதான அந்த பூரணத்தை அது குறிக்கிறது ஏழு அனே சங்கியா மன பொந்தவலசினட்டுவண்டி ஆ சம்பூர்ணத்துக்கு சாதிருஷ்யமாய் உள்ளது in this new testament time we have been called to attain the perfection of the Lord Jesus Christ இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரணத்தை அடைந்து கொள்ளும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த கனோதர நிபந்தனலோ பிரபு இயேசு கிறிஸ்து யొక్క ஆ சம்பூர்ணத்தை பொందుటకే పిలవబడి ఉన్నాము God saved us and filled us with the Holy Spirit and brought us into the apostolic ministry that we may attain the very perfection of the law கர்த்தருடைய அதே பரிபூரணத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாகவே கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மை பரிசுத்தாவினால் நிரப்பி அப்போஸ்தல ஊழியத்தின் ஐக்கியத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்தார் தேவன் யొక్క அதே பரிபூரணத்தை பொந்து நிமித்தமே தேவுடு மலன ரட்சించి பரிசுத்தாத்மன அனுగ్రహించి அப்போஸ்தல పరిచర్యలోకి తీసుకొని వచ్చి ఉన్నారు Saint Paul says that we may present every man perfect in Christ Jesus இந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நாங்கள் நிறுத்தும்படிக்கு என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார் ప్రతి మనిషిని క్రీస్తునందు పూర్ణంగా చేసి నిలబడటకే అని పరిశుద్ధుడైన పౌలు వ్రాయిచు ఉన్నాడు దట్ ఇస్ వై వి నీడ్ టు స్టాండ్ ఫాస్ట్ ఇన్ ద లిబర్టీ which God has given us. ஆகையால் தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறதான அந்த சுயாதீன நிலையிலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். కాబట్టి దేవుడు అనుగ్రహించినటువంటి స్వాతంత్రమునిచ్చు నియమములో స్థిరముగా ఉండవలెను. Samson's seven locks of his head was shaven off. సింసోనుడియ సింసోనిన్ తలయిలిరున్న அந்த ஏழு జడைகளும் సరికపట్టను. సంసోను తలలో ఉన్నటువంటి ఏడు జడలు కూడా క్షౌరము చేయబడెను. Because he had an unwanted relationship with the three ladies. ஏனென்றால் அவனுக்கு மூன்று ஸ்திரீகளோடு கூட தேவையில்லாததான ஒரு ஐக்கியம் உண்டாயிருந்தது எந்தவல்லంటే அதனக்கு முக்குரு ஸ்திரீலతో కూడా అనవసరమైన సంబంధము కలిగి ఉండెను In the modern term we can put it as he had three girlfriends இப்பொழுது நமக்கு நவீன காலத்தில் அதை நாம் சொல்வோம் என்றால் அவனுக்கு மூன்று பெண்கள் சிநேகிதராய் இருந்தார்கள் என்று நாம் சொல்லலாம் நவீன யுகமில చెప్పుచున్నప్పుడు அதனக்கு முக்குரு அம்மை சிநேகிதులు గర్ల్ ఫ్రెండ్స్ ఉన్నారని చెప్పగలము Judges chapters 14 and verse 7 న్యాయాధిపతిగల్ 14వ అధికారం 7వ వచనం న్యాయాధిపతిల 14వ అధ్యాయము 7వ వాక్యము chapter 16 and verse 1 16వ అధికారం మొదలవ వచనం 16వ అధ్యాయము మొదటి వాక్యము chapter 16 and verse 4 16వ అధికారం 4వ వచనం 16వ అధ్యాయము 4వ వాక్యము we are able to see these three ladies mentioned about their life இந்த மூன்று வசனங்களிலேயும் இந்த மூன்று ஸ்திரீகளுடைய ஜீவிதத்தை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த மூணு வாக்கியங்களிலோ இந்த முக்குரு ஸ்திரீகளின் ஜீவிதால குறித்து வரையப்பட்டிருந்தது and the third one was the total defeat of his life அந்த மூன்றாம் ஸ்திரீ தான் அவனுடைய ஜீவிதத்தின் படு தோல்விக்கு முழுவதுமாய் காரணமாய் இருந்தாள் ஆ மூன்றாம் ஸ்திரீ அவர் ஜீவிதம் யொக்க பூர்த்தி நாசனானக்கு காரணமாக மாற்றப்படினு anything that is not promoting our holy life we don't encourage in our church for the young people நம்முடைய சபையிலே பரிசுத்தத்திற்கு ஏற்றவாறு காணப்படாததான எந்த காரியத்தையும் நம்முடைய வாலிபர்கள் மத்தியிலே நாம் உற்சாகப்படுத்துவதே இல்லை பரிசுத்தத்துக்கு ஆட்டங்கமா உள்ள ஏ காரியமும் கூட மன சங்கமலோ யவனஸ்தில மத்தியிலே நாம் அனுமதிச்சிட லேது சாம்சன்ஸ் லைஃப் வாஸ் எ டோட்டல் டிஃபீட் சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரு படு தோல்வியாக முடிந்தது சாம்சோனுடைய ஜீவிதமோ பூர்த்தி பராஜயமாயுனது ஹி பிகேம் எ கேப்டிவ் ஆஃப் தி லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ்
மாம்ச இச்சைக்கு அவன் ஒரு கைதியாக மாறி போனான் శరీராசுக்கு அவர் கைதியாக மாற்றப்படினு the seven locks of his head was shaven off அவன் தலையில் உண்டாயிருந்த அந்த ஏழு ஜடைகளும் சிரைக்கப்பட்டன அவனுக்கு தலையில உள்ள ஏழு ஜடலு கூட க்ஷௌரபு செய்யப்படினு beloved ones we need to be faithful to the truth of consecration in our life அருமையானவர்களே நம்முடைய ஜீவியத்திலே பிரதிஷ்டையின் சத்தியத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பிரியாரா మన జీవితములో ప్రతిష్ఠా సత్యమునకు మనము నమ్మకస్తులమై ఉండవలెను in order to preserve the liberty which god has given us దేవుడు నాకు తందిరికిరదాన అంత సియాదీనతే నా పాదుగాతుకొల్లుబడియాగ దేవుడు ఇచ్చినటువంటి ఆ స్వాతంత్రాన్ని కాపాడుకొన నిమిత్తము we need to abide by the law of consecration which god has given us దేవు నాకు తందిరికిరదాన అంత ప్రతిష్టైన ప్రమాణతలే నాం నిలైతిరుక వేండు దేవుడు అనుగ్రహించిన ప్రతిష్ట నియమమునకు లోబడి ఉండవలెను no razor should pass upon the head மேல் சவரகன் கத்தி படலாகாது மங்கள கத்தி ராக்கூடாது we shouldn't break our consecration which we have made in the presence of god deva samugathile nam seidirikkiradana and pratishthai nam murithu podakudadu devani sannidhilo chesina pratishthanu baddalu cheyakudadu when we read 1 Corinthians chapter 11 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது మొదటి కొరింది 11వ అధ్యాయంలో చదువుచున్నప్పుడు 1 కొరింథీయ చాప్టర్ 11 అండ్ వర్స్ 14 1 కొరిందీర్ 11వ అధికారం 14వ వసనం మొదటి కొరింది 11వ అధ్యాయము 14వ వాక్యము పురుషన్ మయరే నీలమై వలకరుదు అవనికి గణమీనమై ఇర్కరుదు ఎంచం డట్ నాట్ ఈవెన్ నేచర్ ఇట్సెల్ఫ్ టీచ్ యు దట్ ఇఫ్ ఎ మ్యాన్ హావ్ లాంగ్ హెయిర్ ఇట్ ఇస్ ఎ షేమ్ అంటు హిమ్ నో రేస్ షుడ్ పాస్ అపాన్ ద హెడ్ சவரகன் கத்தியும் அவன் தலையின் மேல் படக்கூடாது எட்டுவண்டி மங்கள கத்தி அதன் தலை மீது ராக்கூடாது Hair should grow and become like locks மயிர் வளர்ந்து அது ஜடையாய் மாற வேண்டும் வெண்டுகள் பெருகி ஜடலகா மாற்றப்படாலி Here in 1 Corinthians 11:14 we read இங்கே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் முதலி கொரிந்தி 11:14 லோ చదువుచు ఉన్నాము If a man have long hair it is a shame to him ஒரு புருஷனுக்கு நீண்ட மயிர் முடி உண்டாயிருக்கும் என்றால் அது அவனுக்கு அவமானமாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம் புருஷுடு தலவெண்டுகளை பெஞ்சுகொனட்டா அதனுக்கு அவமானகரமு This long hair speaks about the long standing consecration இந்த நீல மயிர் என்பது அதிகமாக நெடுநாளாய் நிலைத்திருக்க கூடியதான பிரதிஷ்டையை குறிக்கிறது இயக்க தீர்க்க வெண்டுகளு தீர்க்ககாலப்பு பிரதிஷ்டை சூப்பிச்சுச்சுன்னது Man having long hair speaks about our long standing consecration neela mayire udiyadana and manushan enbadu nammude nilaitirukka kudiyadana pratishthai kurikirathu padavaina ventukalanu cheppinappudu adhikanga nilichunnatundi pratishthanu choopinchunnadi yes we need to preserve our life of consecration that we have made in the presence of god aam naam devanude samugathile seidirukkiradana nammude pratishthayin jeevithai naam paadugathukolla vendum avanu mano devunigu sannidhanalo chesinatundi aa pratishtha jeevithamanu kaapaadukonavalenu man having long hair it is a shame unto him புருஷனுக்கு நீண்ட மயிர் உண்டாயிருப்பது அவமானமாய் இருக்கும் புருஷனுக்கு பொடவையின தலவெண்டுகளை உண்டுட்டா அதனுக்கு அவமானகரமே In 1 Corinthians chapter 16 and verse 13 it is written 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது முதலி கொரிந்தி 16ஆம் அத்தியாயம் 13வது வாக்கியத்தில் வ்ராயபடி உள்ளது Kit you like men புருஷராய் இருங்கள் பௌருஷம கலவாரை உண்டுடி Kit you like men புருஷராய் இருங்கள் புருஷத்வம கலகி உண்டுடி It speaks about the overcoming life that we have to live இது நாம் ஜீவிக்க வேண்டியதான நம்முடைய ஜெய ஜீவியத்தை குறிக்கிறது மனம் ஜீவించవలసిన ஜெய ஜீவிதானி చూపిస్తూ ఉన్నది Whenever Jesus comes in glory the man child is going to be caught up நம்முடைய இயேசு மகிமையில் வெளிப்படும் போது ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது மன இயேசு மகிமையில் பிரத்யட்சமாயினப்படு மகசிசுவு கொனிபோபடுனு If we are to become a part and parcel of that man child நாம் அந்த ஆண் பிள்ளையின் ஒரு பங்காக மாற வேண்டும் என்றால் ஆ மகசிசுவிலே மனம் பாலி பாகஸ்திரம் காவலனంటే We must preserve our overcoming life நாம் நம்முடைய ஜெய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மனமோ மன ஜெய ஜீவிதானி காபாடுகொனவலெனு Man having long hair it is a shame unto him புருஷனுக்கு நீண்ட மயிர் உண்டாயிருப்பது அவனுக்கு அவமானமாய் இருக்கும் புருஷனுக்கு படவையின வெண்டுகளை உண்டுட்டா அதனுக்கு அவமானகரமு How is it applicable with our life அது நம்முடைய ஜீவியத்தில் எவ்விதத்தில் பொருந்துகிறது அது மன ஜீவிதமதோ எலா போல்சுகொனகலமு In order to live a victorious life we have to go through shame and mockery and reproaches upon this earth நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஒரு ஜெய ஜீவியம் செய்யும்படியாக இந்த பூமியிலே நாம் நிந்தை அவமானம் பரிகாசம் போன்ற பாதைகளின் வழியாய் கடந்து செல்ல வேண்டும் இந்த லோகமலோ நாம் ஜெய ஜீவிதம் செய்யவல்லంటే நிந்தலு அவமானமலு பரிஹாசமல மார்க்கமகுண்டா வெள்ளவலெனு when we have to go through mockery and shame and reproaches for the lord we should not think of trimming our hair or breaking our consecration
கர்த்தர் நிமித்தமாக நாம் நிந்தை அவமானம் பரிகாசம் இவைகளின் ஊடாக செல்ல நேரும் போது நம்முடைய பிரதிஷ்டையை முறித்து போடுவதோ நம்முடைய மயிரை வெட்டி போடுவதை குறித்தோ நாம் நினைக்கவே கூடாது. கிறிஸ்து நிமித்தமோ நிந்தல பாலையினப்படு அவமானம் பொந்தினப்படு பரிகாசம் கொண்ட வெளிச்சினப்படு మన ప్రతిష్టను బద్దలు చేసుకొని వెంటుకలు కత్తిరించి వేసుకోవాలని చెప్పి అనుకోకూడదు. యంగ్ పీపుల్, when you are living for the Lord in this life, you have to go through so many shameful experiences. வாலிபரே, இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று நீங்கள் ஜீவிக்கும்போது எத்தனையோ அவமானங்கள் நிறைந்ததான ஒரு அனுபவங்களின் வழியாய் நீங்கள் போகத்தான் வேண்டும். யவனஸ்திலாரா, మీరు దేవుని కొరకు జీవిస్తున్నప్పుడు ఎన్నో అవమానకరమైన మార్గములకుండా వెళ్ళవలసి వచ్చును. When you say I don't see movies, I don't go for TVs and things like that, your friends will mock you and ridicule you. நான் திரைப்படங்கள் பார்ப்பதில்லை, டிவி பார்ப்பதில்லை என்று நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய நண்பர்கள் உங்களை கேலி பண்ணி பரிகாசம் பண்ணுவார்கள். நீ டிவி சூடனோ சினிமாவில சூடனோ செப்பினப்படு மீ ஸ்நேகிதுல மிம்மலனு எகதாளி చేసి பரிகாசம் செய்துரு. When you say that I am not going for dancing and dating, you will be despised and rejected. நீங்கள் நான் நடனம் ஆடுவதற்கும் ஒரு நாளை குறித்து போவதற்கும் நான் போக மாட்டேன் என்று சொல்லும் போது நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு அவர்களுடைய கூட்டத்திலிருந்து தள்ளப்படுவீர்கள். தளர்ச்சபடி வருகும்புலோசிவையப்படுத்தாரு. I will not take drinks and drugs. You will be cornered by your friends. நீங்கள் நான் எந்த விதமான மதுபானத்தையோ போதை பொருளையோ எடுக்க மாட்டேன் என்று சொல்லப்படும் சொல்லும்போது உங்கள் சிநேகிதர்களால் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள். மத்து பதார்த்தமுல வாடமோ மத்தியபானமோ சேவிஞ்சமனு செப்புச்சின்னப்படு மீ சிநேகிதர ద్వారా మీరు త్రోసివేయబడతారు. When you testify about the life of holiness, victorious life, you will be put down. பரிசுத்த ஜீவியம் ஜெய ஜீவியம் இவர்களை குறித்து நீங்கள் சாட்சி பகரும் போது நிச்சயமாகவே நீங்கள் மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டு அசட்டை பண்ணப்படுவீர்கள். பரிசுத்தமான ஜீவிதமோ ஜெய ஜீவிதான குறித்து நீர் செப்து உன்னப்படு இதல ద్వారా మీరు హీనపరచబడతారు. Don't think of trimming your hair at that time. அந்த சமயத்திலே உங்களுடைய முடியை நீங்கள் வெட்ட வேண்டும் என்று நினைக்காதிருங்கள். அட்டவடி சமயமலோ தலை வெண்ணுகளை கத்தரிஞ்சு வேசுக்கொண்டாமனு செப்பி அனுகுணவద్దు. Don't think of breaking your consecration and compromise with your situations and trials. உங்கள் பிரதிஷ்டையை நீங்கள் முறித்து போட்டு உங்களுக்கு உண்டாயிருக்கிறதான அந்த சூழ்நிலை அந்த சோதனைகள் பரீட்சைகளோடு கூட ஒத்து போய் சமரசம் செய்து கொள்ளலாம் என்று எண்ணாதிருங்கள். மீரும் மீ பிரதிஷ்டனை பத்தல చేసుకొని మీ కలుచినటువంటి சோதனలతోనే పరీక్షలతో కూడా రాజీ పడిపోతామని చెప్పి ఎంత మాత్రం అనుకునవద్దు. Don't think of trimming your hairs, breaking your consecration in order to join with your friends and unconverted relatives. உங்களுடைய நண்பர்கள் மனதிரும்பாததான உற்றார்களோடு சேர்ந்து கொள்ளும்படியாக உங்களுடைய முடியை நீங்கள் வெட்டி உங்கள் பிரதிஷ்டையை முறித்து போடுவதை குறித்து நினைக்காதிருங்கள். மீ ஸ்நேகிதரோ கூட ரட்சண லேனட்டுவண்டி மீக பந்துளோ கூட கலசி போவ நிமித்தமோ மீ பிரதிஷ்டன பத்தலு చేసుకుందామని వెంటుకలు కత్తిరించుకుందామని ఎంత మాత్రమో తలంచవద్దు. In the book of Hebrews chapter 13 when we read எபிரேயர் 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது எபிரேயர் 13வது அத்தியாயம் చదువుచున్నప్పుడు Hebrews 13 what do we read? எபிரேயர் 13வது அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 13வது அத்தியாயமோ 13வது வாக்கியமோ ஏன் చూస్తున్నామో? Let us go forth therefore unto him without the camp bearing his reproach. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறமே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். காபட்டி மனமாயின நிந்தன பரிஞ்சுச்சு சிபிரம வெளிப்பலக்கி ஆணையத்துக்கு வெள்ளுதமு. Let us go forth therefore unto him without the camp bearing his reproach. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறமே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். காபட்டி ஆயின நிந்தன பரிஞ்சுச்சு பாளையம வெளிப்பல ஆணையத்துக்கே வெள்ளுதமு. We need to bear the reproaches and shame that is coming, they are coming against our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லாவிதமான நிந்தைகள் அவமானங்களை நாம் சகிக்க வேண்டும். மன ஆத்மீய ஜீவிதவனுக்கு விரோதமாக லேஸ்துனட்டுவண்டி நிந்தலனு அவமானములను சகించవలెను. Only then will we be able to preserve the liberty which God has given us. அப்பொழுது மட்டுமே தேவன் நமக்கு உண்டாக்கி இருக்கிறதான அந்த சுயாதீனத்திலே நாம் நிலைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்பொழுது மட்டுமே தேவன் நமக்கு இச்சினட்டுவண்டி சுதந்திரములో சுதந்திரమును காపాడుకొనగలము. When we go through reproaches and shame and mockery for the Lord, கர்த்தர் நிமித்தமாக நிந்தைகள் அவமானங்கள் பரிகாசங்களின் வழியாய் நாம் கடந்து செல்லும்போது தேவன் நிமித்தமோ நிந்தலு அவமானములు பரிகாசములు கொண்ட வெளிச்சினப்படு we can look unto our Jesus who has already undergone this experience. நாம் ஏற்கனவே இந்த மாதிரி விவிதமான அனுபவங்களின் வழியாய் கடந்து சென்றிருக்கிறதான நம்முடைய இயேசுவை நாம் நோக்கி பார்க்கலாம். முந்துகானே இட்டுவண்டி அனுபவாலகுண்ட வெண்ணட்டுவண்டி ஆ இயேசுவை மட்டுமே தேறி சூடவலினு. The book of Hebrews chapter 12 and verses 2 and 3 when we read. எபிரேயர் 12வது அதிகாரம் 2 3வது வசனங்களை நாம் வாசிக்கும்போது எபிரேயர் 12வது அத்தியாயமோ
రెండు మూడు వాక్యాలు చదువుచున్నప్పుడు జీసస్ హు ఇస్ ది ఫాదర్ అండ్ ద ఫినిషర్ ఆఫ్ అవర్ ఫెయిత్ నమ్ముడి విశ్వాసతే తువక్కుగరవరు ముడికిరవరుమా ఇరికిర యేసు విశ్వాసమున కర్తయ్య కొనసాగించువాడైన యేసు హు ఫర్ ద జాయ్ దట్ వాస్ సెట్ బిఫోర్ హిమ్ తనకు మున్బాగ వైకపట్టిరునదాన అంద సంతోషతెన్ పొరుటు తన ఎదుట ఉంచబడినటువంటి ఆనందమ కొరకై ఎంజాయ్డ్ ద క్రాస్ డిస్పైసింగ్ ద షేమ్ అవర్ అవమానతే ఎన్నామల్ సిలువయే సగితార్ అవమానమున నిర్లక్ష్యపెట్టి సిలువను సహించెను హి ఎంజాయ్డ్ ద క్రాస్ డిస్పైసింగ్ ద షేమ్ ఫర్ యు అండ్ ఫర్ మీ ఉన్నిమితమాగవం ఎన్నిమితమాగవం అవర్ అవమానతే ఎన్నామల్ సిలువయే సగితార్ ఇదిగో నీ కొరకు నా కొరకు సిలువను సహించి అవమానమును నిర్లక్ష్యపెట్టెను హి ఫర్ హి హస్ ఎండ్యూర్డ్ షేమ్ డిస్పైస్ ఎండ్యూర్డ్ ద క్రాస్ డిస్పైసింగ్ ద షేమ్ అవమానతే ఎన్నామల్ అవర్ సిలువయే సగితిరుపార్ ఎంద్రాల్ అవమానమును నిర్లక్ష్యపెట్టి నీ కొరకు ఆయన సిలువను సహించినట్లయితే వై కాంట్ వి ఎండ్యూర్ ద క్రాస్ డిస్పైసింగ్ ద షేమ్ నామం కూడా ఏన్ అవమానతే ఎన్నామల్ సిలువయే సగిక కూడాదు మనము కూడా ఎందుకు అవమానమును నిర్లక్ష్యపెట్టి సిలువను సహించకూడదు మోకరి అండ్ ద షేమ్ఫుల్ ఎక్స్‌పీరియన్సెస్ దట్ వి హావ్ టు గో త్రూ వి మస్ట్ బి ఎండ్యూరింగ్ జాయ్ఫుల్లీ ఇన్ అవర్ లైఫ్ நாம் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து செல்ல வேண்டியதான அந்த பரிகாசம் இந்த அவமானங்களின் பாதைகளை நம்முடைய ஜீவிதத்திலே மகிழ்ச்சியோட நாம் சகிக்க வேண்டும். మన జీవితములో ఎదుర్కొనుచున్నటువంటి నిందలను అవమానములను పరిహాసములను సంతోషముతో సహించవలెను. If not we will not be able to stand fast in the liberty which God has given us. அப்படி இல்லாதிருந்தால் தேவன் நமக்கு தந்திருக்கிறதான அந்த சுயாதீனத்திலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க முடியாது. ఆ విధంగా లేనట్లయితే ప్రభు ఇచ్చినటువంటి స్వాతంత్రములో స్థిరముగా నిలిచి ఉండలేము. Jesus underwent through shame and mockery on our behalf yesu namada nimithamaga nindai parihasam ivigalin valiyai kadandu sendra yesu manakoraku avamanamo parihasamulagunda velli unnaru so let us be willing to go through reproaches and shame on behalf of our jesus agyal nammudaiya yesuvin nimithamaga naamum kuda nindai avamanam ivigalin valiyai kadandu sella manapuram ullavargalai irpomaga manam kuda mana yesu nimithamo nindalanu avamanamulu sahinchutaku manapuram kalavaramai undedemo by preserving our life of consecration we will be able to keep our liberty which God has given us நம்முடைய பிரதிஷ்டையின் ஜீவியத்தை நாம் பாதுகாத்து கொள்வதின் மூலமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறதான சுயாதீனத்தை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் మన பிரதிஷ்டா ஜீவிதாన్ని காப்பாற்றுகிறது மூலமாக தேவனிச்சிர சுதந்திராన్ని మనం காப்பாற்றுகொள்ளగలము Man having a long hair it is a shame unto him மனுஷனுக்கு நீண்ட மயிர் உண்டாயிருப்பது அவமானமாய் இருக்கும் மனுஷனுக்கு பொடவைன வெண்டுகள் உண்டட அவமானகரமாய் உள்ளது In order to live this victorious life we have to go through shame reproaches and mockery in our spiritual journey இந்த ஜெய ஜீவிதே நாம் செய்யும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய பிரமாணத்திலே நாம் நிந்தை அவமானம் பரிகாசங்களின் வழியாய் கடந்து செல்லத்தான் வேண்டும் మనము ஜெய ஜீவிதமோ செய்ய நிமித்தமோ இந்த ஆத்மீய பிரயாணములో నిందలను అవమానములను పరిహాసములను సహించవలెను further when we read 1 corinthians chapter 11 and verse 15 மேலும் 1 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரம் 15 ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது இங்கனு మొదటి కొరింది 11వ అధ్యాయము 15వ వాక్యం చూస్తున్నప్పుడు But if a woman have long hair, it is a glory to her, for her hair is given her for a covering. A woman having long hair, it is a glory to her. ஒரு ஸ்திரீக்கு நீண்ட மயிர் உண்டாயிருக்கும் என்றால் அது அவளுக்கு மகிமையாய் இருக்கும் ஒரு ஸ்திரீக்கு தலவெண்டுகளு பொடுகா ఉంటే அது ஆமேக்கு ఘనత மகிமா லாங் ஸ்டாண்டிங் கான்சிகிரேஷன் இட் இஸ் எ glory to our life நீடித்து நிலைத்திருக்கக்கூடியதான பிரதிஷ்டை நம்முடைய ஜீவிதத்திற்கு மகிமையாய் இருக்கிறது இந்த படமாயினட்டுவண்டி தீர்க்கால பிரதிஷ்டா நம்ம ஜீவிதத்துக்கு மகிமை உள்ளது டோன்ட் அலௌ ரேஸ் டு பாஸ் அபான் தி ஹெட் தலையின் மேல் சவரதன் கத்தி படுவதற்கு இடம் கொடாதிருங்கள் தலமீதா மங்கள கத்தி விராடானக்கு சோட்டி வவ்வது லாங் ஸ்டாண்டிங் கான்சிகிரேஷன் இஸ் எ பிரிங்கிங் glory of god upon our life needithu nilaitirkum pratishtai nammude jeeviyathile devanudaya magimaiyai kondu varugirathu dirgha kaalamaga unde pratishtha mana jeevithaniki mahimanu ganathanu theesukoni vachinu if we are to stand in the liberty which god has given us devanamukku thandirkum swadhinathile nam nilaitirka vendum endral devudichina swatantramalo nilichi undavalanante we must be willing to live for the life of consecration inda pratishthin jeevithirkaga nam jeevikkumbadiyaga nam manamullavargala irukka vendum ee pratishtha jeevitham koraku nilichinutaku manasu kalavaramai undavalenu praise be to god kartharku stotram devuniki stotramulu how do we receive this glory inda magimai nam evidamai petrukolugirom ee mahimanu ela ponduchunnamo by going through various sufferings in our life
we will be able to obtain the glory of God. நம்முடைய ஜீவியத்திலே பலவிதமான பாடுகளின் வழியாக நாம் கடந்து செல்வதின் மூலமாக நாம் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். మన జీవితములో అనేక రకములైన శ్రమలకుండా వెళ్ళుచున్నప్పుడు ఈ మహిమను పొందుచున్నాము. In 2 Corinthians chapter 4 when we read 2 కొరింథీయ 4వ అధికారத்தில் நாம் வாசிக்கும்போது 2వ కొరింథీ 4వ అధ్యాయం చదువుచున్నప్పుడు In verse 17 what does St Paul say? 17వ వచనத்தில் பரிசுத்த பவுல் என்ன கூறுகிறார்? 17వ వాక్యములో పరిశుద్ధుడైన పౌలు ఏం చెప్పుచున్నాడు? மேலும் காணப்படுவரே அல்ல காணப்படாதவரை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. For a light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory. When we go through various afflictions we shouldn't think of trimming the hair. பலவிதமான உபத்திரவங்கள் சிறுமையின் வழிகளாக வழியினூடாக நாம் செல்லும் போது நம்முடைய மயிரை முடியை வெட்டுவதை குறித்து நாம் நினைக்கவே கூடாது. பல ரகமானவற்றை உபத்திரவங்களுக்குண்டா வெளிச்சின்னப்படு வெண்டுக்களை கத்தரிஞ்சு வேசுக்குந்தாமனு செப்பி என்னடு தலஞ்சக்கூடாது. The woman having long hair, it is given as a glory. ஒரு ஸ்திரீக்கு நீண்ட மயிர் மகிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீக்கு படமையின தலவென்றுகளு அதனை ஆமைக்கு மகிமகாய் இவ்வபடினு. Collectively this woman speaks about the church of God. மொத்தமாக நாம் சொல்லும்போது இந்த ஸ்திரீ தேவனுடைய சபையை குறிக்கிறாள். மொத்தமாக சொன்னப்படு ஸ்திரீ என்று சொன்னப்படு சங்கமாய் என்னது. We are able to see this woman in the book of Revelation chapter 12 and verse 1. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் முதலாம் வசனத்திலே இந்த ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீని గురించి ప్రకటన 12వ అధ్యాయం మొదటి వాక్యములో చూస్తున్నాము. The woman clothed with the sun. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ சூரியனை தரிஞ்சுகொண்டினு. Standing upon the moon. அவள் சந்திரனின் மேல் நின்றாள். சந்திரன் மீது நிலவபடினு. Having the crown of 12 stars. தன் சிரத்தின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடத்தை தரித்திருந்தாள். 12 நட்சத்திரங்கள் கிரீடம் சிரசு மீது உண்டினு. Speaks about the spirit baptized apostolic church. இது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதான அப்போஸ்தல சபையை குறிக்கிறது. இது பரிசுத்தாத்மா பொந்துக்கொண்டிருந்த அப்போஸ்தல சங்கமுற சூபிஸ்துனது. Yes, we are privileged to be having the fellowship of this church in our life. Am nammudaiya jeevithile inda sabaiyin aikyathe nammudaiya udaivargala irupadarkuriyadana slaakyathe naam petrirukkirom. Avana mana jeevithamalo ituvandi sangamathonude aikyatha ponde dhanyathana pondukoni unnam. By being baptized in the Holy Spirit. Parishuddhaavinal nam abhishekam pannapaduvadin moolamaga. Parishuddhaatma abhishekam pondutra moolamaga. By accepting the apostolic doctrines and teachings. Apostola upadesangalaiyum bodhagangalaiyum nam eetrukolvadin moolamaga. Apostola bodhalu upadesamalanu angikarinchita moolamaga. We became a part and parcel of this woman. நாம் இந்த ஸ்திரீயின் பங்கும் பாத்திரமுமாக மாறுகிறோம். நாம் இந்த ஸ்திரீயோ பாரி பாகஸ்தலமாய் உள்ளோம். We should not think of breaking our consecrations when we go through various afflictions and sufferings. பலவிதமான பாடுகள் உபத்திரவங்களின் வழியாய் நாம் கடந்து செல்லும்போது நம்முடைய பிரதிஷ்டை முறித்து போடுவதை குறித்து நாம் நினைக்கவே கூடாது. பல ரகமான శ్రమలు உபத்திரவங்களுக்குண்டா வெளிச்சின்னப்படு பிரதிஷ்டை பத்தலை చేసుకుందామని மனசு మనకు రాకూడదు. Woman having long hair, it is a glory to her. ஒரு ஸ்திரீக்கு நீள முடி உண்டாயிருப்பது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது. ஒரு ஸ்திரீக்கு பொடவையின வெண்டுக்களு ஆமைக்கு மகிமகரமாய் உண்ணவி. By going through various sufferings because of the life of consecration we obtain the eternal weight of glory. பிரதிஷ்டையின் ஜீவித்த நிமித்தமாக பலவிதமான பாடுகளின் வழியாய் நாம் கடந்து செல்வதின் மூலமாக நாம் நித்திய கன மகிமையை பெற்றுக் கொள்கிறோம். பிரதிஷ்டா ஜீவிதம கொருக்கு மன சிரமலனு சகிஞ்சினப்படு நித்தியமைன மகிமா பாரமனு பொந்துச்சுன்னாமோ. When we compare our affliction with the eternal glory which is going to be revealed. வெளிப்பட போகிறதான அந்த நித்திய மகிமையோடு கூட நம்முடைய கஷ்டங்கள் பாடுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ராபோச்சினட்டுவண்டி நித்திய மகிமதோ கூட மன கஷ்டமலனு போல்சுகுட்டுனப்படு. St Paul says this is a light affliction but for a moment. இது அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். பரிசுத்தரேன பவுல் చెప్పుచున్నాడు ఈ శ్రమలన్నీ కూడా క్షణం మాత్రమే చులకని శ్రమ అంటున్నాడు. All of our sufferings are put together which we go through the whole lifetime upon this earth. நாம் இந்த பூமியில் ஜீவிக்கிறதான நம்முடைய ஜீவிய நாட்கள் முழுவதுமாக நாம் கடந்து செல்கிறதான எல்லா பாடுகளையும் நாம் மொத்தமாக சேர்த்து பார்த்தால் இந்த பூமியில நாம் ஜீவிச்சிறட்டுவண்டி ஜீவித காலம் அந்தட்டளோ கூட படின శ్రమలు అన్నిటిని and when we compare these sufferings with the glory that is going to be revealed இந்த பாடுகளை எல்லாம் இனி வெளிப்பட போகும் அந்த மகிமையோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் இந்த శ్రమలను రాబో మహిమతో పోల్చుకుంటున్నప్పుడు St Paul says this is a light affliction but for a moment இது அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். క్షణ మాత్రమొండు చులకని శ్రమ అని పౌలు చెప్పుచున్నాడు. That is why beloved ones we should not break our
consecration so when we go through various sufferings in our life ஆகையால் தான் பிரியமானவர்களே நம்முடைய ஜீவிதத்தில் பலவிதமான பாடுகளின் வழியாக நாம் கடந்து செல்லும்போது நம்முடைய பிரதிஷ்டையை நாம் முறித்து போடக்கூடாது காவுன अनेक சமலகுண்டா మనం వెళ్ళుచున్నప్పుడు మన ప్రతిష్టను బద్దలు చేసుకోకూడదు in order to live a victorious life ஒரு ஜெய ஜீவியம் செய்யும்படியாக ஒரு ஜெய ஜீவிதானே செய்யటకు in order to go through the sufferings which we have been god has ordained for us தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிறதான அந்த பாடுகளின் வழியாக கடந்து செல்லும்படியாக தேவன் நமக்கு நியமிச்சின செவலகுண்டா வெళ్ళుటకు we need to be faithful in the life of consecration which god has revealed unto us தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதான இந்த பிரதிஷ்டையின் ஜீவியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் நமக்கு பயிலபரிச்சினటువంటి பிரதிஷ்டா ஜீவிதம் விஷயంలో நம்மகஸ்திலமாய் உண்டவலினு again he we read here in 1 Corinthians 11:15 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 15 வசனத்தில் நாம் மறுபடியாக வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 11 அத்தியாயம் 15 வாக்கியములో మరలా చదువుచున్నాం long hair is given to the woman as a covering இந்த நீண்ட மயிரானது ஸ்திரீக்கு ஒரு மூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆ ஸ்திரீக்கு பிரமையின தல வெண்டுகளு பைடு செங்குகா கப்புகரட்டக்கு இவபடேனு இட் இஸ் ரிட்டன் இன் இங்கிலீஷ் as a covering ஆங்கிலத்திலே அது ஒரு மூடக்கூடியதான ஒன்று மூடுதல் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆங்கிலமிலோ கப்புகா இவபடேனு செப்பி ராயபடுச்சுனது covering means a protection மூடுதல் என்றால் அது ஒரு பாதுகாப்பாகும் கப்புகரட்ட அனகா ஒரு சமரட்சணா covering means a safety மூடுதல் என்றால் அது நமக்கு பத்திரமாய் நாம் காக்கப்படக்கூடிய ஒன்றாகும் கப்புகரட்ட அனுச்சி பிரமுடு காபாடப்படுட yes the life of consecration is given as our safety ஆம் பிரதிஷ்டின் ஜீவியம் நாம் பத்திரமாய் பாதுகாக்கப்படுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பிரதிஷ்டா ஜீவிதமோ మన பத்திரமாக సంరక్షించబడుటకు మనకు అనుగ్రహించబడియున్నది by this life of consecration we are not exposed to this world இந்த பிரதிஷ்டின் ஜீவியத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்படுவதில்லை ఈ பிரதிஷ்டா ஜீவிதம் மூலமாக మన லோகமனுக்கு கரபடுட లేదు being protected from all kinds of worldliness and vanity and temporal pleasures we are covered under the truth of consecration எல்லாவிதமான லௌகீகம் அனித்யமான இன்ப சந்தோஷங்கள் மாயை போன்றதான எல்லாவிதமான காரியங்களிலிருந்தும் இந்த பிரதிஷ்டையின் சத்தியத்தின் கீழ் நாம் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அநேக ரகமலனேட்டுண்டி லௌகீகமோ லோக சந்தோஷமளோ தாத்காலிகமான சந்தோஷமளோ வெர்தத நுண்டி మనం தப்பించుకొని నిమిత్తమో ప్రతిష్టానే సత్యముకింద కాపాడబడుచున్నాం we are well protected by the truth of consecration பிரதிஷ்டை என்கிறதான அந்த சத்தியத்தின் மூலமாக நாம் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டுள்ளோம் பிரதிஷ்டா சத்தியமகிந்த మనం பத்திரமாக காபாடப்படுச்சுனாமோ that is why razor shouldn't pass upon the head ஆகையால் தான் சவரகன் கத்தி தலையிலே படக்கூடாது அதுவலனே மங்கள கத்தி தலமீதுக்கு ராக்கூடாது that is the strength of our inner man அதுவே நம்முடைய உள்ளான மனுஷனின் பலனாகும் அதே మన அந்தரங்க புருஷன் యొక్క బలమై ఉన్నది further when we read in song of solomon chapter 5 மேலும் உன்னத பாட்டு 5 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது இங்கனோ பரமகீதமோ 5 அத்தியாயம் చదువుచున్నప్పుడు song of solomon chapter 5 and verse 2 it is written உன்னத பாட்டு 5 அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது பரமகீதமோ 5 அத்தியாயமோ இரண்டாம் வாக்கியத்தில் வ்ராயபடி ఉన్నది my head is filled with dew and my locks with the drops of the night en thalai paniyinalum en thalai mayir iravil peyum thooralinalum ninaindirukirathu na thala manchuku tadisinadi na ventrukalu raathri kuriyo chinukulaku tadisinavi my head is filled with dew en thalai paniyinal ninaindirukirathu na thala manchuku tadisinadi head speaks about the lord and savior jesus christ who is the head of the church thalai enbadhu sabaiyin thalaiya irukiradana nammude kartharum rakshakaruma irukira yesu christu vai kurikirathu thala ane cheppinappudu sangam naku sirasainaatvanti prabhu enante yesu christu ni choopinchuchunnadi dew speaks about the doctrines and teachings which god gives us இரவில் பெய்யும் தூரல் என்பது நம் தேவன் நமக்கு தருகிறதான உபதேசங்கள் போதகங்களை குறிக்கிறது மஞ்சு అని చెప్పినప్పుడు దేవుడిచ్చినటువంటి உபதேசములు బోధలై ఉన్నవి జీసస్ ఇస్ ఫుల్ ఆఫ్ ట్రూత్ యేసు முழுவதுமாக సత్యத்தினால் నిரம்பி இருக்கிறார் యేసు క్రీస్తు సంపూర్ణమైన సత్యమగలవాడై ఉన్నది ఇస్ ఫుల్ ఆఫ్ డాక్ట్రిన్స్ అండ్ టీచింగ్స్ அவர் முழுவதுமாக உபதேசங்கள் போதகங்களினால் నిரம்பி இருக்கிறார் పూర్ణముగా உபதேசములతో బోధలతో నిండినవాడై ఉండెను as we obey his truth we are able to experience him in our life அவருடைய సత్యத்திற்கு நாம் கீழ்ப்படியும்போது நம்முடைய ஜீவியத்தில் நாம் அனுபவிக்க முடிகிறது ஆன சத்தியமுக்கு லோபடினப்படு ஆனினே మన జీవితములో అనుభవించగలము that is why jesus said i am the way the truth and the life ஆகையால்தான் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார் அதுவல இயேசு చెప్పుచున్నారు నేనే మార్గమును సత్యమును జీవమును ఉన్నాను only when we obey his truth
we will be able to experience him in our life. அவருடைய சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும்போது மட்டும்தான் அவரே நம்முடைய ஜீவியத்தில் நாம் அனுபவிக்க முடியும். ஆயன சத்தியவினக்கு லோபடினப்படு மாத்திரமே ஆயனனு மன ஜீவிதமலோ அனுபவிச்சகலமு. My head is filled with dew. என் தலை பனியினால் நனைந்திருக்கிறது. நான் தலை மஞ்சத்தோ நிண்டியுள்ளது. And my locks are with the drops of the night. என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினால் நனைந்திருக்கிறது. நான் வென்றுகளோ ராத்திரிக்குரிய சினுகுள்ளத்தோ நிண்டியுள்ளது. These are drops that speak about the revelations which we need to take from the word of God about the Lord Jesus Christ. இந்த பனிதூரல் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதான வெளிப்படுத்தல்களை குறிக்கிறது. ஈ சினுகுலனு చెప్పినప్పుడు ప్రభువు యేసు క్రీస్తును గురించి దేవుని వాక్యములోని ప్రకటనలను బయలుపరచుచున్నది. We need to receive revelation from the word of God. கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். దేవుని వాక్యములోని ప్రకటనలను పొందవలెను. Fundamental doctrines are not enough to prepare our life to meet our Jesus when he comes. நம்முடைய இயேசு வரும்போது அவரை நாம் சந்திப்பதற்கு வெறும் அடிப்படையான அஸ்திவாரமான அந்த உபதேசங்கள் மட்டும் போதாது. మన యేసు ప్రత్యక్షమైనప్పుడు మనం కొనిపోబడవలనంటే పునాది ఉపదేశములు పరికిరావు. If you don't have revelations from the word of God, கர்த்தருடைய வசனத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தல்கள் இல்லை என்றால், దేవుని వాక్యములోని ప్రకటనలు మీకు లేనట్లయితే, If you are having only fundamental doctrines, வெறும் அடிப்படையான உபதேசங்களை மட்டும் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால், పునాది உபதேசాలు మాత్రమే కలిగి ఉంటే, we cannot become the bride of Christ. நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாற முடியாது. கிறிஸ்துவுக்கு பெண்ணுகுமார்த்தியாக மாற்றப்படலேமோ. The servants of God are preaching every Sunday only the fundamental doctrine. கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெறும் அடிப்படையான உபதேசங்களை மட்டும் உங்களுக்கு போதித்தால், தேவனுக்கு சேவகரு பிரதி ஆதிவாரமோ புனாதி உபதேசால் மட்டுமே மீக்கு போதிஸ்தே. The church of God cannot be prepared for the coming of the Lord. கர்த்தருடைய சபையானது கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட முடியாது. தேவனுக்கு சங்கமோ தேவனை ராகடுக்கு சித்தப்படலேது. It will become only preaching the dry bones. அது வெறும் உலர்ந்த எலும்புகளை பிரசங்கிப்பது போல தான் இருக்கும். எண்டி போயின எலும்புகளை பிரசங்கிస్తున్నట్లుగా ఉండును. Doctrines and teachings must be mixed with the revelation from the word of God. உபதேசங்களும் போதகங்களும் கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற வெளிப்படுத்தல்களோடு கூட கலந்திருக்க வேண்டும். உபதேசமும் போதலும் தேவனுடைய பிரகடனத்தோ கலப்பி உண்டவலினு. That is why we need to get a revelation from the word of God. ஆகையால் தான் கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். காபட்டி தேவனி வாக்குமிருந்து பிரகடனல பொந்தவலினு. These are drops that speak about the revelation which God is giving us. இந்த தூறல்கள் என்பது தேவன் நமக்கு தருகிற வெளிப்படுத்தல்களை குறிக்கின்றன. ఈ చినుకులు అని చెప్పినప్పుడు దేవుని వాక్య ప్రకటనలు బయలుపరుస్తున్నది. These drops are coming in the night. இந்த தூறல்கள் இரவில் தான் பெய்கிறது. ఈ చినుకులు రాత్రి కురియుచున్నవి. Night speaks about the trials and temptations that we go through. இரவு என்பது நாம் கடந்து செல்கிறதான சோதனைகள் பரீட்சைகளை குறிக்கிறது. రాత్రి అని చెప్పుచినప్పుడు మనం వెలుచున్నటువంటి సోదనలు పరీక్షలయున్నవి. If a person is standing in the night, nobody will be able to see him. ஒரு மனுஷன் రాత్రిలే நின்று கொண்டிருப்பான் என்றால் வேற ஒருவரும் அவனை காண முடியாது. రాత్రి కాలమంత ఒక మనిషి నిలబడితే ఎవ్వరును చూడలేరు. When we go through certain trials in our life, others will not be able to understand us. They are not able to see us. நம்முடைய ஜீவியத்திலே சில விதமான பரீட்சைகளின் வழியாக நாம் கடந்து செல்லும்போது மற்றவர்கள் நம்மை விளங்கிக் கொள்ள முடியாது, அவர்களால் நம்மை காண முடியாது. మన జీవితంలో కొన్ని పరీక్షలు గుండా వెళ్ళుచున్నప్పుడు ఏ ఇతర మనుషులు మనల్ని చూడలేరు, మనల్ని అర్థం చేసుకోలేరు. That is the night of our spiritual life. అదే நம்முடைய ఆవికూరియ జీవితం రాత్రి ఆగుం. అది మన ఆత్మీయ జీవితంలోని రాత్రిగా కనబడుచున్నది. Dear child of God, you could be going through some kind of trial or night in your spiritual life right now. అర్మయాన దేవునుడే పిల్లయే, உன்னுடைய ఆవికూరియ జీవితం ஒருவேளை இப்பொழுது தானே நீ ஏதோ ஒரு விதமான பரீட்சின் வழியாகவோ இரவின் வழியாகவோ கடந்து சென்று கொண்டிருக்கலாம். பிரியமான தேவனி பிள்ளலாரா, இந்த சமயம் வந்த மீரு अनेक ரகமான சோதனலகுண்ட ஒருவேளை ராத்திரி சமயமலோ நீ வெளிச்சுண்டவச்சును. Others are not able to see you, others are not able to understand you. மற்றவர்கள் உன்னை காண முடியிறதில்லை, மற்றவர்கள் உன்னை புரிந்துகொள்ளவும் முடியவில்லை. இதல நீ சொல்லலக போவச்சுனாரு, நீ அர்த்தம் చేసుకొనలేక போவச்சுனாரு. You are going through a trial. You are misunderstood by others. நீ ஒரு பரீட்சின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறாய், ஆனால் மற்றவர்களாக பிள்ளையாக விளங்கிக் கொள்ளப்படுகிறாய். இதெல்லாம் நீ ஒரு பரீட்சை கொண்டா வெளிச்சுனாவோ இதெல்லாம் நீ அபார்த்தம் చేసుకుంటున్నావు. Remember, this is a night which God has ordained for you. ஆனாலும் கூட இதுவே தேவன் உனக்கென்று நியமித்திருக்கிறதான ராத்திரி ஆகும். ஐனோ தேவன் நீக்கு நியமించిన ராத்திரி என జ్ఞాపకం చేసుకొనుము. Don't think that nobody is loving me, nobody is caring for me. ஒருவரும் என்னை நேசிப்பதில்லை, ஒருவரும் எனக்காக கவலைப்படுவதில்லை என்று நீ யோசிக்காதே. எவரும் என்னை பிரேமிச்சதில்லை,
లేదు నా గురించి చింతించటలేదని చెప్పి అనుకొనవద్దు డోంట్ ట్రై టు ట్రిమ్ యువర్ హెయిర్ ఆర్ బ్రేక్ యువర్ కాన్సిక్రేషన్ అట్ దట్ టైం అంత సమయతలే ఉనడి ముడియే నీ వెట్టవో అలదు ఉనడి ప్రతిష్ఠి మురితు పోడవో నీ నినకాదే అటువంటి సమయములో నీ వెంటుకలు కత్తిరించుకోటమో నీ ప్రతిష్ఠిని బద్దలు చేసుకోటమో చేయవద్దు దట్ ఇస్ ద టైం డ్రాప్స్ ఆర్ కమింగ్ ఫ్రమ్ అబౌవ్ అంత సమయతల్ దాన్ వేలి ఇరుంది తూరల్గలు వరుగింజనే ఆ సమయములోనే పై నుండి చిలుకలు కురియుచున్నవి ఇఫ్ యు ఆర్ ఫెయిత్ఫుల్ ఇన్ ద టైమ్స్ ఆఫ్ ట్రయల్స్ అండ్ టెంప్టేషన్స్ ఉనడి శోధనే పరీక్షలின் సమయங்களிலே நீ உண்மையுள்ளவனாய் இருப்பாய் என்றால் நீ శోధన పరీక్ష సమయములో నువ్వు నమ్మకస్తుడవుగా ఉన్నట్లయితే if you are faithful in the consecration when others are misunderstanding you மற்றவர்கள் உன்னை தவறாக விளங்கிக்கொள்ளும்போது உன்னுடைய ప్రతిష్ఠையிலே நீ உண்மையுள்ளவனாய் இருப்பாய் என்றால் இதர்ல அபார்த்தம் చేసుకుంటున్నప్పుడు ప్రతిష్ఠలో నమ్మకముగా ఉన్నట్లయితే god will give you fresh revelation from the word of god for you தேவன் உனக்காக தம்முடைய வசனத்திலிருந்து நல்ல புதியதான வெளிப்படுத்தல்களை தருவார் தர வாக்குகளோடு தேவன் తాజా ప్రకటనలను నీకు అనుగ్రహించెదరు By which you will be able to build up your inner man. இதின் மூலமாக உன்னுடைய உள்ளான மனுஷனை நீ கட்டி எழுப்ப முடியும். தீன மூலமாக அந்தரங்க புருஷனை கட்டி லேபகனகலகு. You can stand in the liberty where with God has set you free. தேவன் உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறதான அந்த சுயாதீனத்திலே நீ நிலைத்து நிற்க முடியும். தேவன் நீ விடுதலை చేసిన స్వాతంత్రములో నిలిచిండగలవు. You will be able to grow in the liberty which God has given you. தேவன் உனக்கு தந்திருக்கிறதான அந்த சுயாதீனத்திலே நீ வளர்ந்து செல்ல முடியும். தேவன் ఇచ్చిన స్వాతంత్రములో నువ్వు ఎదగగలవు. No race that you pass upon the head talain vein savaragan katti padakudadu etuvandi mangala katti nee talameeda veyi padakudadu that was the law of liberty concerning Samson simson ay kurithana siyadina pramanam eduvagave irundathu samson kurichinatvandi swatantram nichu neemamo as long as he had 7 locks of hair on his head தன்னுடைய தலையில் அவனுக்கு 7 ஜடைமுடிகள் உண்டாயிருந்த வரையிலும் தன் தலமீத 7 ஜடல உண்ணந்த வரைக்கும் he was so strong to face any battle and to overcome any enemy evidumana yuddhathai sandikkavum endha satruvai merkollavum thakkadana vidathil avan avvalavu parakramasaliya irundan etuvandi yuddhanaina etuvandi satruvaina edirkone parakramasaliya undenu on the day his hairs were shaven off enrike avanude mayir sireikkapattado eppadaithe than thalavantukalu kathirinchapadeno the bible says his strength went from him அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி போனது என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. அவனுடைய பலமும் அவனிலிருந்து தொலைகி போயினே நீ வாக்கியம் சொல்லுகிறது. He became a captive of the Philistines. அவன் பெலிஸ்தருக்கு சிறை கைதியாக மாறினான். அவனுடைய பெலிஸ்தீனுக்கு கைதியாக மாற்றப்படினான். He lost the liberty which God had given him. தேவன் அவனுக்கு தந்திருந்ததான சுயாதீனத்தை அவன் இழந்து போனான். தேவனுடைய சுயாதீனத்தை போகொட்டுகொனினான். Let us be living in the presence of God according to the law of liberty which God has revealed unto us deva namukku velippaduthi irukkirana siyadina pramanathin padiye nam deva samugathil jeevippomaga devudichina swatantra neemamulo mana devunilo mana nilichi undedemo being faithful to the truth of consecration பிரதிஷ்டின் சத்தியத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்து பிரதிஷ்டா சத்தியமிருக்கு நம்மகஸ்தலமுகா உண்டி going through all kinds of mockery and shame and reproach on behalf of the Lord கர்த்தர் निमितமாக எல்லா விதமான நிந்தைகள் அவமானங்கள் பரிகாசங்களின் வழியாய் நாம் கடந்து சென்று தேவன் निमितமாக நிந்தலு அவமானமலு பரிகாசமல கொண்டா வெள்ளி yielding ourselves to go through all kinds of afflictions and sufferings on behalf of the truth of consecration பிரதிஷ்டின் சத்தியத்தை निमितமாக எல்லா விதமான பாடுகள் உபத்திரவங்களின் வழியாய் கடந்து செல்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டா சத்தியம கொருக்கு எதிரோச்சினட்டுவண்டி கஷ்டமலு శ్రమలకు సమర్పించుకొని we will be able to stand fast in the liberty which God has given us இவிதமாக செய்தால் நாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறதான அந்த சுயாதீனத்திலே நாம் உறுதியாய் நிலைத்து நிற்க முடியும் இவிதங்கா చేసినట్లయితే பிரபு இச்சின స్వాతంత్రమొక్క నియమములో నిలిచి ఉండగలము God will fill us with his revelation that we will be able to grow in him நாம் அவருக்குள்ளே வளரும்படியாக தேவன் நம்மை தமது வெளிப்படுத்தல்களினால் நிரப்புவார் మనము ఆయనలో ఎదుగు నిమిత్తమో తన ప్రకటనలతో దేవుడు నింపెదరు In the book of Romans chapter 8 and verse 21 ரோமர் 8 அதிகாரம் 21வது வசனத்தில் ரோமா 8:21 வாக்கியములో it is mentioned about the glorious liberty of the children of god தேவனுடைய பிள்ளைகளுக்குரியதான மகிமையான சுயாதீனத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது தேவனுக்கு பிள்ளைகள் பொందபோவ மகிமைகள சுயாதீனம் குறித்து ரோமன்ஸ் 8:21 ரோமர் 8வது அதிகாரம் 21வது வசனம் ரோமா 8:21 அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு Because the creature itself also shall be delivered from the bondage of corruption into the glorious liberty of the children of God. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். The whole creation is waiting for the
glorious liberty of the children of God. Sarva srishtiyum devinude pilligalukuriyadana andha siya magimayana swadhinathirkaga kaathukondirukirathu. Sarva srishti kuda devini pillalu pondapovu mahimagala swaathantram kosam edirchustu unnadi. The whole creation is waiting for the glorious liberty of the sons of God. Sarva srishtiyum devinude putrarude magimayana swadhinathai pettukollumbadiyaga kaathukondirukirathu. Srishti yavathu devini kumarulu pondapovu mahimagala swaathantram kosam kanipadichunnavi. Glorious liberty of the children of God speaks about the rapture of the perfect church. தேவனுடைய பிள்ளைகளுக்குரியதான இந்த மகிமையான சுயாதீனம் என்பது பரிசுத்த பூரணமாக்கப்பட்டதான சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிக்கிறது. தேவனி பிள்ளைகள் பந்த போவு இங்க சுவாதந்திரம் மகிமகள சுவாதந்திரம் வரகா தேவனுக்கு சங்கமும் சம்பூர்ண பச்சபண்டவாரு கிராகரல போவு. Glorious liberty of the sons of God speaks about the rapture of the perfected saints, the bride of Christ. தேவனுடைய புத்திரருக்குரியதான இந்த மகிமையான சுயாதீனம் என்பது பூரணமாக்கப்பட்டதான தேவனுடைய பரிசுத்தவான்கள் மனவாட்டியின் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிக்கிறது. தேவனி பிள்ளைகள் பந்த போவு மகிமகள संपूर्ण पच्चपन संगमो पेंडली कुमार ते राकरलो ऐत्ता बढ़ोटा. Yes, beloved ones, this is the hope of our hearts. आम ना प्रिय मानव वर्गले इतवे नम्मडे इर्दी ते नंबी के आयर किरदे. प्रिय नारा इतवे मन हृदय पर निरीक्षण आयु नदी. Oh, when he shall appear, we shall be like him. अवर वेली पढ़ बोधे नाम अवर को पागे इरपो. आयने प्रत्यक्ष आयने पढ़ो आयने ने पौली उन्दमो. And everyone that has this hope in him purifies himself even as he is pure. अवर मेल इपड़ी पट्टा नंबी के वाई तेरे मनवाटी Stand fast, therefore, in the liberty wherewith Christ has made us free. Agyal Christu namaku undakina andha siyadina nilamaiyile urudiyai nilaithu nirungal. Christ ichinatvanti aa swaathanthiramalo sthiramaga nilichedamo. And be not entangled with the yoke of bondage again. Marubadiyaga adimithanathin nugathirku utpadadirungal. Marala daasimana kaadikinda chikkukona vattu. We have been given the liberty in our spiritual life. Nammudi aavikuriya jeevithil namaku siyadina valikkapattulladhu. Manathme jeevithamala swaathanthiram evapadenu. Let us not anything to captivate our life and bring us into bondage. நம்முடைய ஜீவியத்தை கைதியாக்கி சிறைப்படுத்தி நம்மை மறுபடியும்மாக அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த கூடியதான எந்த காரியத்தையும் நாம் செய்யவேண்டாம். మన జీవితంలో మరలా చెరలోకి తీసుకొని పోవు దాసిగా చేసే ఏ కార్యానికి మనం లోబడవద్దు. Let us live by the perfect law of liberty. సుయాదిన ప్రమాణమాగి அந்த పూర్ణ ప్రమాణத்தின்படியே நாம் జీవిக்க வேண்டும். స్వాతంత్రమనిచ్చు పూర్ణమైన నియమమే ప్రకారంగా జీవిద్దాం. Let us be living a life of consecration upon this earth. இந்த భూమిలో நாம் ஒரு பிரதிஷ்டையின் జీవియం செய்வோம். ఈ భూమిద ప్రతిష్టా జీవితాన్ని చేద్దాం. సో దట్ వి విల్ బి ఏబుల్ టు రైన్ విత్ అవర్ జీసస్ ఇన్ హిస్ కింగ్డమ్. దీని మూలముగ మనడి యేసుడు కూడా అవరుడి రాజ్యతిల్ నా ఆలుగై చేయమడియు. దీని మూలముగ యేసుతో పాటు నా రాజ్యములో ఏలుబడి చేయగలము. ఓన్లీ దోస్ హు ఆర్ క్యాప్టివ్స్ టు జీసస్ విల్ బి రైనింగ్ విత్ జీసస్ ఇన్ ఇటర్నిటీ. యేసుకు సరే ఖైదిగలై ఇరికిరవర్గల్ మాత్రం దాన్ యేసుడు కూడా నిత్యతిలే ఆలుగై చేయవార్గల్. యేసుకు చెర ఖైదిగలై ఉన్నవారు మాత్రమే నిత్యములో ఆయనతో ఏలుబడి చేయగలరు. ఇఫ్ వి ఆర్ గోయింగ్ టు బి క్యాప్టివ్స్ ఫర్ anything upon this earth இந்த பூமியிலே மற்ற எந்த காரியத்திற்காகிலும் நாம் ஒரு சிறை கைதியாக காணப்படுவோம் என்றால் இந்த பூமியதா இதர காரியములకు చెర ఖైదీలుగా ఉన్నట్లయితే we will not be able to fulfill God's purpose and plan upon this earth. இந்த பூமியிலே நம்மை குறித்த தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நாம் நிறைவேற்றவே முடியாது. இந்த பூமியதா மனகுறிச்சினటువంటి தேவனி உத்தேசானி సంకల్పాని నెరవేర్చలేము. And we will not be able to reign with our Jesus in his kingdom. நம்முடைய இயேசுவோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் நாம் ஆளுகை செய்யவும் முடியாது. அவர் ராஜ்யములో యేసుతో పాటు ఏలుబడి చేయలేము. In these days of camp we have been taught so many things in our spiritual life. இந்த முகாமே நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டுள்ளன. இந்த முகாமனந்து ஆத்மீய ஜீவிதமளோ என்னோ காரியாலே போதிக்கப்படியுனவே. Let us be faithful to the truth which God has revealed unto us. தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதான சத்தியத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமாக. தேவனுடைய பயில பச்சின சத்தியமளோ நம்மகஸ்தலமாய் உண்டதேமோ. So that his calling upon our life will be fulfilled. இதின் மூலமாக நம்முடைய ஜீவியத்தில் அவர் நமக்கு தந்ததான அந்த அழைப்பு நிறைவேற்றப்படும். தத்வாரா మన ஜீவிதம் தேவனுடைய இச்சன பிலிப்பு நிறைவேற்றப்படும். We will be free from all kinds of captivity in this world. இந்த உலகத்திலே எல்லாவிதமான சிறையிருப்புகளிலிருந்தும் நாம் முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த லோகமிலோனி பிரதிவிதமான சரலோ நுண்டி விடுவிக்கப்படகலமோ. Eternity we will be reigning with our Jesus on his throne. இந்த நித்தியத்திலே இயேசுவோடு கூட அவருடைய சிங்காசனத்தின் மேல் நாம் வீற்றிருந்து ஆளுகை செய்வோம்.
నిత్యమును ఆయన సింహాసనములో ఆయనతో ఏలుబడి చేయగలము. We have come to the close of our camp. నమ్ముడి ముగామి ముడియ సమయ ముడియ కూడియ నేరతరికి నాం వందిరుకిరో. మన మకామి యొక్క ముగింపులోకి వచ్చియున్నాం. Shall we all stand up? నాం ఎల్లారు ఎలుందు నిర్పో. అందరం లేచి నిలబడదాం. We want to praise God with a grateful heart for all the blessings that he commanded upon us. నమ్ముకు దేవుని అరులే ఎలా ఆశీర్వాదములకగు నంద్రి ఉలేరుదితోడు నాం కర్తరి తుదికి విరుముగిరో. దేవుడి ఇచ్చిన ఆశీర్వాదాల కోసం కృతజ్ఞతతో దేవుని స్తుతించబోవుచున్నాం. Let our heart be filled with a gratitude. నమ్ముడి హృదయంగల్ నంద్రి నాల్ నిరంబెట్టుం. మన హృదయముల కృతజ్ఞతతో నింపబడని ఉడి. Let there be high praises in our mouth. దేవుని ఉయర్తం తుదిగల్ నమ్ముడి వాయిలే ఇరుకట్టుం. మన నోట దేవునికి చేయి ఉన్నతమైన స్తుతి ఉండాలి. God has been so merciful and faithful towards us in these days. ఈ నాట్కడిలే కర్తర్ నమ్మీదు అవ్వలవు ఇరకముళ్ళవరాయి నాకు ఉన్మేయుళ్ళవరాగ ఇరుందార్. ఎంతో కనికరముతో నమ్మకముతో దేవుడు మన పట్ల ఉండి ఉన్నాడు. He visited us and blessed us in so many ways. అవర్ నమ్మై సంధితి ఎత్తనియో విధంగళిలే నమ్మై ఆశీర్వదితార్. మనం దర్శించి ఎన్న ఆశీర్వాదాలు మనకు ఇచ్చి ఉన్నారు. Heart filled with a gratitude shall we all praise God. నంది నిరేంద హృదయంగలోడు కూడా నామ ఎల్లారం కర్తరే స్తోత్రమండువు. కృతజ్ఞత హృదయముతో అందరం చేరి దేవుని స్తోత్రం చేయండి. Open your mouth and praise God. ఉంగల్ వాయై తెరంద కర్తరే స్తోత్రియుంగ. ఆర్దరిసి స్తోత్రం చేయండి. Give glory to God and praise God. దేవునికి మహిమ చెల్లితి అవరే తుదియుంగ. దేవుని మహిమ పరిచి స్తోత్రం చేయండి. He is worthy of all glory and honor. Praise God. అవరే